ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை அனைவரின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சப்ஜெக்ட் வந்து சரணாகதியே மன தூய்மை அப்படிங்கிறதும் அகச்சரணாகதி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம். இப்படி சரணாகதி முதல்ல என்ன தெரிஞ்சாதானே நம்ம அது எந்த வகையில மன தூய்மையும் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல வந்து மன தூய்மையை வந்து மிக ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறாங்க. அது மனசு வந்து தூய்மையா இருக்கணும், அப்பதான் வந்து இறை உணர்வு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், எதா இருந்தாலும் மனசு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம எல்லாரும் பார்க்கறோம், இல்ல இல்ல ஒரு மோசமான உணர்வுகள்லாம் தோன்றுது, மோசமான எண்ணங்கள்லாம் வருது, இது எப்படி நம்ம தூய்மை பண்றது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள், நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா இந்த சரணாகதி மூலமாக எந்த வினாடி நம்ம சரணாகதி அடையிறோமோ அந்த வினாடியும் மன தூய்மை ஆயிடுது. அது எப்படின்னு கேட்டோம்னா, அகத்தை பொறுத்தவரையிலும் ஒட்டு மொத்தமா அதுக்கு கருத்தா நான் இல்லை, இயற்கை தான், இறைவன் தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா அங்க இருக்கிறது நிறை குறையோட நம்ம ஏத்துக்கிறோம். எந்த உணர்வு இருந்தாலும் சரி, எந்த வகையான எண்ணங்கள் தோன்றாலும் சரி, அது நிறை குறையோட அது எப்படி இருக்கோ அப்படியே அதை ஏத்துக்கிட்டு நாம வந்து அதனோட சரணடையும் போது அது முழுவதுமாக அதன் போக்கில் இயங்கிறதுக்கு எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு அங்க சரணடையும் போது என்னன்னா, எதுவுமே நம்மளது இல்லை, எதுவுமே நாம கொண்டு இல்லை, இயற்கையின் கேள்வி படைச்சிட்டோம். எப்படி ஒரு ஆறு வந்து கணந்தோறும் புதியதாக இருக்கிறதோ, ஆத்துல குளிக்கும்போது சொல்லுவாங்களே இப்ப குளிச்ச ஆத்துல மறுபடியும் குளிக்க முடியாதுமா, ஏன்னா தண்ணி கணத்து கணம் மாறிட்டே இருக்கு. இந்த ஆத்துல எவ்வளவு மோசமான அழுக்கு தண்ணிகள் எவ்வளவு கலந்தாலும் அந்த ஓட்டத்துல என்ன ஆகுது, அது புனித நீரா மாறி போயிட்டு இருக்கு. அதே ஆத்து தண்ணியை தேங்க வச்சோம்னா தான் அது எல்லா வகையான கெடுதலுக்கும், எவ்வளவு நல்ல தண்ணியா இருந்தாலும் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு எங்க நிக்குதுன்னா தேங்கும் போதுதான் ஏற்படுது. எப்படி ஆறு சனத்துக்கு சனம் புதுசா இருக்கோ அது மாதிரி நம்ம உணர்வுகளை நாம எப்ப நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம அங்க வந்து எதுக்குமே பொறுப்பு எடுக்காம நம்ம சரண அடைகிறோமோ அந்த வினாடியே நம்ம பொறுப்பிடுறது இயற்கையினுடைய பொறுப்பு போயிடுது. அந்த வினாடியே அது வந்து தூய்மையான ஒரு ஆறு எப்படி தூய்மையா இருக்கோ, அது மனசுங்கிறது அகம்ங்கிறது தூய்மையானதான் மாறிடுது. இதத்தான் அகச்சரணாகதின்னு சொல்றோம். இந்த அகச்சரணாகதி எப்படி நம்ம பண்றது, இதுதான் நம்முடைய கேள்வி. சரணாகதிக்கு என்ன வகையான பயிற்சிகள் இருக்கு, எந்த வகையான முயற்சி இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா பயிற்சியாலும் முயற்சியாலும் கொண்டு வர முடியாது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரணாகதி தான். உங்களுடைய அணு அளவும் பயிற்சி இல்லாத முயற்சி இல்லாத இடம் தான் சரணாகதி. எப்படி ஆறு அடிச்சுட்டு போகும்போது அந்த ஆற்றினுடைய ஓட்டத்திலேயே நம்ம நம்மளை ஒப்புவித்து நம்ம அதோட அடிச்சுட்டு போறோமோ அது மாதிரி நாம இந்த நான்கிறது உள்ள வந்து சரணடையும் போது அந்த இடம் வந்து ஒரு புனிதமான ஒரு பிரவாகமா மாறிடுது. ஒன்று, ரெண்டாவது இதுக்கு வந்து நம்ம நம்மளை ஒப்புவிக்கிறது மட்டும்தான் அங்கே வேலையை தவிர எந்த பயிற்சி முயற்சி எதுவுமே வேலை கிடையாது. எப்ப நம்மளை ஒப்புவிக்கிறோமோ, எப்ப நம்ம வந்து எப்படி வேணாலும் இயங்கிட்டு நாங்க சரணடைகிறோமோ அந்த வினாடியே நமக்கு மன தூய்மைங்கிறது ஏற்படுது. நமக்கு எதுக்குமே பொறுப்பெடுக்காத தன்மை உள்ளார, அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுக்கும்போதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த மனப்பிரச்சனைகளும் அங்க சால்வ் ஆகும். இததான் நம்ம ஒவ்வொரு ஆங்கிள்ல ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க, புரிதல் மூலமாக, நான் யாருங்கிறது மூலமாக, அகம்புறம் அப்படிங்கிற கோணத்துல, சிந்தனையும் சிந்திப்பும் அப்படிங்கிற கோணத்துல, ஏதோ ஒரு கோணத்துல அந்த புரிதல் ஏற்படும் போது இந்த சரணாகதிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. பலரும் இந்த தியானத்தை பத்தி நம்ம பேசுறாங்க, தியானம் பண்ணலாமா, இந்த தியானத்தால அது கெட்டு போகுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்லணும் அப்படின்னா, தியானங்கள் யோக பயிற்சிகள் எல்லாமே ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலை, அதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனா இந்த விடுதலைக்கு இது எல்லாமே ஒரு தடவை, நம்மளுடைய தியானங்களே வந்து சரணாகதிக்கு தடைதான். இது வந்து இதான் வந்து ஒரு ஹையண்டான ஒரு இடம், ஆரம்ப காலகட்டத்துக்கு தேவைதான்.
ஆனா கடைசி வரையிலும் தியானத்திலேயே நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தியானமும் சரணாகதி தடை செய்யும். இது வெளிப்படையான உண்மை. ஏன்னா நம்ம வந்து சில விஷயத்தை வெளிப்படையா பேசினாதான் அந்த புரிதல் இருக்கிற தடை கூட நீங்கும். அதுக்காக தான் இந்த வெளிப்படையான உண்மையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா தியானமும் விடுதலைக்கு தடை தான். எப்ப நம்ம தியானம் பண்ணி அதை விடுறோமோ அப்ப விடுதலை தொடங்கிடும். விடுதலை நாம கொண்டு வேண்டிய அவசியமே கிடையாது. விடுதலையை டிஸ்டர்ப் பண்றதுல இருந்து நிறுத்தினா போதும். நமக்கு சரணாகதி மட்டும்தான் தேவையான ஒண்ணா இருக்கு. இந்த சரணாகதிக்கு தான் இந்த புரிதல் தேவைப்படுது. என்ன புரிதல்? நம்முடைய இயலாமையை, அதாவது கையர் நிலையை நாம ஏத்துக்கும் போது, நம்முடைய நமக்கு அறிவுக்கு அங்க வேலை இல்லைங்கிறத நம்ம அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கும் போது அந்த சரணாகதிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அங்க நிகழ்ந்துருது. சரணாகதி தான் மன தூய்மை. சரணாகதி தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் இருக்கு. இப்படி ஒரு எளிமையான விஷயத்த இவ்வளவு நாளும் பாத்தீங்கன்னா அந்த சரணாகதி எப்படி எல்லாரும் அடையறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் செய்து சோர்ந்து அந்த கடை நிலையில வந்து ஒரு கையின் நிலையை வந்து அவங்க சரணாகதி அடையிறாங்க. எல்லா ஞானிகளும் அப்படிதான் அடைஞ்சிருக்காங்க. அந்த அற்புதமான அந்த தருணத்தை அதை வந்து ஐயா வந்து புரிதல் மூலமாக எளிமையாக்கி அறிவியல் ரீதியை விளக்குறதுனால இப்ப பலர் இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதுல இன்னமும் ஏன் நமக்கு எல்லாம் டவுட் நிறைய வருது? இத்தனை கன்ஃபர்மேஷன் வைக்கிறோம், ஏன் அந்த டவுட் வருது? காரணம் என்ன? நம்மளால ஏத்துக்க முடியல, அங்க சரண் அடையில. நாம என்ன சொன்னாலும் இதை தாண்டி கொண்டு இருக்கோம். நம்ம பல கருத்துக்கள் உள்ள வச்சுட்டு இருக்கோம். அந்த ஞானி அப்படி சொல்லியிருக்காரு, இந்த புக்ல இப்படி போட்டிருக்காங்க, இப்படி ஒண்ணுமே இல்லையா. தன்னை இழந்த ஒரு சரணாகதி அங்க ஏற்படுது. இந்த நான்கிறதுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிலை அங்க உள்ள ஏற்படுது. அது வந்தால்தான் இந்த அது வந்து இந்த புரிதல் மூலமாக தான் கிடைக்கும், வேற எதுலையுமே கிடைக்காது. இந்த காலகட்டத்துல நம்பிக்கையின் மூலமாக சரணாகதி அடைவது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல அப்படியே குதி அப்படின்னா அது சரணாகதி. அப்படியே குதிச்சு கீழே ஒரு ஒரு ஆழமான கிணறு, அந்த ஆழத்துல ஒரு ஒரு ஆபரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே குதிச்சு தலைகளாக போய் எடுத்துட்டு வர்றது சரணாகதி. நாம் அறிவை கொண்டு பயன்படுத்துறோம், படியை பயன்படுத்தி இறங்குறோம். எது ஊர்ல இறங்குவோம்? இந்த புரிதல்கள் இங்க இருக்கு. மூக்கு வரலும் படியில் இறங்கிட்டு இருக்கோம். மூக்கை தாண்டி போகும்போது நம்மால உள்ளார நேராக இறங்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நாமளும் தலைகளாக திரும்பினா மட்டும்தான் அந்த ஆபரணத்தை எடுக்கிறது நம்மளால உள்ள போக முடியும். இப்படி நம்ம புரிதல் மூலமாக அறிவியல் ரீதியாக இறங்கினா கூட அறிவினுடைய எல்லையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல சரணடைஞ்சே ஆகும். அந்த வழியை தான் ஐயா வந்து கையாளுறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா பலர் இந்த புரிதல் ஏற்பட்டிருக்காங்க. அந்த இந்த புரிதல் உறுதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் கன்ஃபர்மேஷனும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமா உங்களுடைய கேள்விகளை நீங்க வெளிப்படையா கேளுங்க. எங்களுடைய நோக்கமே என்னன்னா, இது மறைபொருளா இருந்துட்டே இருக்குது, இதை நான் வந்து வெளிப்படையா கொண்டு வரணும், எல்லாரும் பயனடையணுங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால வெளிப்படையாக கேளுங்க உங்க கேள்விகளை. இது அருமையான அந்த தளம், இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய அளவில் சுற்றி வந்து தான் நம்ம தொடணுங்கிறது கிடையாது, நேராகவே டச் பண்ணிடலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். கேள்விகளை வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். நான் வந்து இந்த சரணாகதி சம்பந்தமா கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு கதைகள் சொன்னனா நிறைய பேர் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நம்மளை மாதிரி ஒருத்தர் வந்து சரணாகதி தான் உயர்ந்தது அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கிட்டார். அதை வந்து தனக்குள்ள அனுபவமாக பார்க்கணுன்னு ஒரு முயற்சி எடுக்கிறார். சரணாகதியை தனக்குள்ள அனுபவமாக பார்க்கணுன்னு ஒரு எஃபர்ட் எடுக்கிறார். அதுக்காக என்ன பண்ணுறாரு, நிறைய குருமார்களை அவங்களெல்லாம் போய் சந்திச்சுட்டு சரணாகதியை எப்படி அனுபவமாக பார்க்கறது அப்படின்னு ஒரு இதாக கேட்டுட்டு இருக்காரு. கடைசியா வந்து பகவத் ஐயா மாதிரி ஒரு திட்டம் வந்து உட்கார்ந்து, ஐயா எனக்கு சரணாகதியை நான் எப்படி அனுபவமா பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அந்த ஞானியும் வந்து அவருக்கு பல மாதிரி பல வகையில வந்து மனங்கிறது உன் கட்டுப்பாட்டுல இல்லப்பா, அது இயற்கை நியக்கம், நீ எங்க கையை வச்சு உன் அறிவு செயல்படுறது தான் தகராறு. நம்ம ஐயா புரிதலை பத்தி சொல்றாரு இல்லையா, அது மாதிரி எல்லா வகையிலும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது மனம்ங்கிறது இயற்கையா செயல்படுது, அதை வந்து நம்ம நான்கிற தன்மை நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சுக்கிது, அவ்வளவுதான். அதுல எதையுமே இதால பண்ண முடியாது, ஓகேங்களா?
இந்த நான் தன்மை வந்து நான் தன்மை தான் அறிவும். இது வந்து தன்னுடைய இயலாமைய அந்த மனசை வந்து சரி பண்ண முடியாது, அது இயற்கையின் இயக்கம்னு எது புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அறிவு புரிஞ்சு தன்னுடைய இயலாமையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கையெறி நிலைன்னு ஜெயம் சொன்னார்ல, அந்த மாதிரி எப்ப மனசை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம அறிவு நம்ம மனசுக்கிட்ட சரணர் ஆயிடுதோ அதுதாங்க சரணாகதி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு வந்து தோல்வி அடைஞ்சிருது, அப்போ வந்து மனசு வந்து சுதந்திரமா அது போக்குல இயங்குது, இதுதான் சரணாகதி. இப்படி மாதிரி ஐயா நிறைய விளக்கம் தான் ஞானி சொன்னாலும் அந்த நம்மள மாதிரி இருக்கிறவருக்கு விளங்கவே இல்லை. அவரு என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. சரி அடுத்த நாள் என்ன பண்றாரு, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி ஆத்துக்கு குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு போறாங்க. போயிட்டு ஆத்து ஆறு நல்லா அழகா நல்லா ஜம்முன்னு தண்ணி போயிட்டு இருக்குது. பார்த்துட்டு என்னங்கிறாரு, ஆத்துல நீங்க குளிச்சிருக்கியா, நீச்சல் அடிப்பியா அப்படிங்கிறாரு. அடிப்பாங்க அப்படிங்கிறான். அப்படியா, சரி அடிச்சு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. அவனும் என்ன பண்றான், ஆத்துல குளிச்சு எதிர் நீச்சல் அடிக்கிறான் 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 அடிக்கிறான். எங்க இருக்கிறானோ அங்கேயே இருக்கிறான். ஆனா தொடர்ந்து முயற்சி நடந்துகிட்டே இருக்குது. உடம்பு அசந்து போற அளவுக்கு முயற்சி நடக்குதா தவிர இருந்த இடத்த விட்டு நகரல, அங்கேயே அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அங்கேயே நிக்கிறான். அவர் என்ன சொல்றாரு, ஒரு கட்டத்துல அவர் என்ன சொல்றாரு, அடிச்சது போதும் இனிமே நீச்சல் அடிக்காத நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. நிறுத்தின உடனே ஆத்தோட இயற்கையான தண்ணி ஓட்டம் அவனை இழுத்துட்டு போகுது. சல்லுன்னு போய் ஒரு ஒரு அளவுக்கு போய் கரை ஏறி திரும்பி வரான். அந்த வாட்டி சொல்றாரு, புரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சாமி புரியலையே, நீயா அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உன்னுடைய மனதோட இயக்கத்துக்கு எதிராக நீ செயல்பட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு உனக்கு புரியுதா அப்படிங்கிறாரு. ஆமா சாமி, நீ எப்போ வந்து உன் இயக்கத்தை நிறுத்திக்கிறியோ அப்போதான் இயற்கையின் இயக்கம் ஆற்றின் இயக்கம் மாதிரி அதோட இயக்கத்தை ஆரம்பிக்கும். நீ அதுக்கு முன்ன தொடர்ந்து உன்னுடைய அறிவு முயற்சினால தொடர்ந்து தடை செய்துக்கிட்டு இருக்கிறதாலும் இயற்கையின் இயக்க நிகழ்றதுக்கு நீ வந்து உன்னுடைய அறிவு தான் தடையா இருக்குது. அந்த அறிவுத்தோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு எப்போ நீச்சடிக்கிறது நிறுத்திக்குதோ அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, அந்த இயற்கையான இயக்கமான சரணாகதி நிகழுது. இதை வந்து சொன்னதும் அவனுக்கு வந்து மண்டையில சுளிர்னு புரிஞ்சுது. ஓ, இது எல்லாமே நம்ம சரணாகதின்னு சொல்றது எல்லாமே அகத்துக்குங்க, புறத்துக்கு அல்ல. இதை வந்து நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கதையில இந்த சீடன் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான், நாம வந்து ஆத்தை எதிர்த்து நீச்சல் அடிச்ச மாதிரி நம்ம மனச எப்படியாச்சும் நம்ம அறிவை வச்சு ஜெயிச்சிடலாம், எதையோ ஒண்ணு பண்ணி வென்றலாம்னு சொல்லி அவன் பண்ண அத்தனை முயற்சியும் தான் ஓடிட்டு இருக்கிற ஆறுக்கு எதிராக நீச்சடிச்சு என்னைக்குமே நம்மளால முன்னாடி போகவே முடியாதுங்க. எந்த சனம் நம்முடைய முயற்சி எல்லாத்தையும் கைவிட்டு கீழே விடுறோமோ அப்ப ஆத்தோட போக்கு நம்மளை எங்க கொண்டு போய் சேர்த்துமோ சேர்த்திடும். இது வந்து அகத்துக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட ஃபீலிங்க்கும் இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டோரி. இது ஒரு ஸ்டோரி. இந்த சரணாகதியவே வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால என்னென்ன நடந்துச்சுங்கிறதையும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்க சொல்லலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம நம்ம இந்து மரபு பிறகு வந்து குருகுல கல்வி இருந்துச்சு. நம்ம இந்து சமயம் பொதுவா இந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, புற வசதிகளுக்கு வந்து பெரியவான ஸ்கோப்பை பத்தி சொல்லவே இல்லை. எல்லாருமே வந்து அகத்துல ஒன்றும் பண்ண முடியாது, அகம் பிரம்மாஸ்மிச, அதாவது மொத்தமா அகத்தை தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க தவிர புறத்துக்கு பெரிய அளவில் யாருமே பெரிய ஸ்கோப்பே அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா அகத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். புறத்துல வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனால் அகத்தை புரிஞ்சிக்காம நம்மளால வாழவே முடியாதுங்கிறது அவங்க வச்சிருந்த கோர்மை. இப்படி சொன்னதுனால என்ன ஆகிடுச்சு, எல்லாம் அவன் செயல் என் செயல் என்று எதுவும் இல்லைன்னு சொல்லி வெளியில வேலை செய்யறதையுமே வந்து நிறைய பேர் அதை வந்து தப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாட்டோட வளர்ச்சி மனித குலத்தோட அதிகபட்சமான டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா சுருங்கி போயிடுச்சு. அகத்துல நல்லா இருந்தாலும் ஆன்மீகமா இருந்தா கூட புறத்துல வளர்ச்சி இல்லாம போயிடுச்சு. இது வந்து நம்மளுடைய பழைய காலத்து ஒரு மெத்தட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அறிவு நம்ம இந்த நம்மளா செய்யற வேலைன்னு சொல்லுவோம் இல்ல, ஒண்ணு தானா நடக்குது ஒண்ணு நாமளா செய்யற வேலைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஃபாரினர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அறிவு தான் முக்கியம், வெஸ்டர்ன் கலாச்சாரம் வந்து கையில் எடுத்து என்ன பண்ணுது, அறிவு அதாவது எதுவாக இருந்தால் ரிசர்ச் பண்ணி சயின்ஸ் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவோம், மித்ததெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, எதாக இருந்தாலும் நிரூபணம் இருந்தால் ஒத்துக்கிறது இல்லைன்னா ஒத்துக்கிறது இல்லை.
அப்படிங்கிற முடிவுல அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாமே இன்டலெக்டா பயங்கரமா டெவலப், டெக்னாலஜி அது இது, ஆனா எல்லாம் இவ்வளவு எல்லாம் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்நார்மலா டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. ஃபிளைட் அது இது இவ்வளவு டெவலப் பண்ணாலும் இதே அந்த அறிவை வச்சு மனசையும் கண்ட்ரோல் பண்ணிடலான்ட்டு ஒரு தப்பா ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அறிவு புறத்துல மிகப்பெரிய அளவு விஸ்வரூபமா வளர்ந்துருந்ததோ அதே அறிவு உள்ள தன்னுடைய எண்ண உணர்வுகளை சரி பண்றது கண்ட்ரோல் பண்றதுங்கிற வேலையை கையில எடுத்த உடனே கடைசியா இவன் நம்மால ஃபாரினர்ஸ் என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா சூசைட்ல போய் முடிஞ்சிட்டாங்க. மென்டல் டிப்ரெஷன், அனக்சைட், இவ எவ்வளவுதான் மனோ சம்பந்தப்பட்ட வியாதிகள் அத்தனையுமே அறிவு எந்த அளவுக்கு மனசுல குறுக்கிடுதோ அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திக்க தொடங்கிட்டாங்க. இப்படி வந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பழைய கால இப்போ ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கமும் நல்ல ஷார்ப்பான கத்திங்க, கைப்பிடியே அதுக்கு கிடையாது, அந்த கத்திக்கு ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கத்தி நம்ம இந்து மதத்துல இருந்த பெரியவங்க என்ன பண்ணாங்க, நம்மால் வந்து இதை வந்து கையை கிழிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அறிவுக்கு என்ன பண்ணாங்க, கத்திக்கு டோட்டலா ஒரு கவர் போட்டாங்க. அதனால என்ன இருந்துச்சுன்னா கத்தியை கை பிடிக்கிற பக்கமும் கையை கிழிக்காது, வெளியிலையும் பெரிய அளவுல ஷார்ப் இல்லை. அதனால வந்து ஒரு சரியா ஒரு அளவுக்கு தான் பயன்பாடு வந்து வெளி பயன்பாடு வந்து ஒரு லிமிட்டடா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இந்த வெஸ்டர்ன்ஸ் கல்ச்சர் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது இந்த இந்த மேல் உரை தான், இந்த மேல் உரைய முதல்ல கிளீடா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா மேல் உரையை டோட்டலா கிழிச்சிட்டான். கிழிச்ச உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வெளியே வெட்டும் போதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா எஜ்ஜா வெட்டுது, அதே நேரம் இவன் கையவும் அது காயம் பண்ணுது. நம்ம சொன்னோம்ல நம்ம அறிவு மனசுல குறுக்கிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா முன்னேற்ற சிந்தனையை பத்தி மிக பெருசா பேசுறவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு சாகிற அளவுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட முன்னேற்ற சிந்தனை ஒரு தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்கிற புக்கில் கடைசியாக சூசைட்ல சேர்த்துக்கிற அளவுக்கு எல்லாம் ஏகப்பட்ட ஹிஸ்டரிக்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த அறிவு வந்து மனசை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வந்த பிரச்சனை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கத்தியில ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருந்தா நீங்க கையில எடுத்தீங்கன்னா உங்க கையும் காயம் பண்ணிடும், எதிர்பார்க்கறத வெட்டலாம், இந்த மாதிரி இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் தாண்டி தான் பகவத்தையா வந்து மூணாவது டெக்னிக் ஒன்று சொல்லிக்கிறார், அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தியை வந்து உரைய கிழிக்க கூட இல்லை, அந்த ஒரு பகுதியை பாதியை வந்து அப்படியே மடிச்சு கைப்பிடி ஆகிட்டார். கத்திய ஒரு பகுதியில பாதியை வந்து அப்படியே மடிச்சு கைப்பிடி ஆகிட்டாரு. ஒரு பகுதி வந்து ஷார்ப்பா இருக்கு, நம்முடைய அகப்பகுதி வந்து இது இல்லாம கூர் இல்லாம ஷார்ப் இல்லாம கைப்பிடியா பயன்படுத்திக்கிட்டு புறத்துல வந்து கத்தியை வந்து ஷார்ப்பா வச்சுக்கிட்டா எந்த பொருளை எவ்வளவு நுட்பமா நாம வெட்டணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கிறது. அறிவு வந்து புறத்திற்கு மட்டும், அறிவு அகத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவா இந்த மூணு நிலையும் என்னென்னங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கதையா எழுதியிருக்கிறோம். இது இருந்தாலும் இந்த சரணாகதி சூழ்நிலை என்ன கேட்டீங்கன்னா எல்லாரும் சில பேர் சரணாகதின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு வெளியிலேயும் வேலை செய்யாம இருக்கிறாங்க, அது அல்லீங்க. கைப்பிடியா நம்ம கையில வச்சுக்கிட்டு வெளியில வந்து அறிவை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா செய்யறது தான் நம்மள ஐயாவோட மெத்தட். அதனால அகத்துல நாம வந்து சரணாகதியாகவும் புறத்துல நல்ல அறிவுள்ள ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒரு விஷயமாகவும் நாம் எல்லாம் மாறணும்னா அதுதான் மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிறத இந்த ரெண்டு கதை மூலமா உங்ககிட்ட சொல்ல விரும்பினது. நீங்க அதாவது இது வந்து ஒரு ஐடியாலஜி, இப்ப ஜீவனி ஒரு டைப் சொன்ன மாதிரி நான் இன்னொரு டைப்ல உங்களுக்கு சொன்ன போது நீங்க இதுல இருந்து இனிமே கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம ஆழமா இது சம்பந்தமா சிந்திக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பாபுலால் சார், நீங்க 8:00 வந்து ஹோஸ்ட் எனக்கு மாத்திருங்க. உஷா மேடம் வரலன்னு நினைக்கிறேன், வரலாம் பார்த்து நான் இங்க இருந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வர்றாங்களான்னு கேட்டிருக்காங்க, அப்படி வரலன்னா நான் உங்களுக்கு எனக்கு மாத்திருங்க, எனக்கு மாத்திருங்க. இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூவா இருக்கு. ஓகே சார், எல்லாம் செட்டப் சேம் சேஞ்ச் இல்ல. இப்ப வந்து சரணாகதி என்றால் என்னன்னு முதல்ல பார்ட்டிசிபன்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும். ஆமா ஆமா, அது கரெக்ட் கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு வந்து எவ்வளவு தூரம் கேட்ச் ஆயிருக்குன்னு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ யாரு எல்லாரும் வரலாம், வர்றது ரொம்ப சந்தோஷம். பாயிண்ட் வந்து ஒன்னே ஒண்ணுதான், சரணாகதி என்றால் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆன்சரை பத்தி கவலைப்படாதீங்க, தப்போ ரைட்டோ எவ்வளவு தூரம் ரைட்டோ என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
பதில் ஒண்ணுதான் வேணும். ஓகே, சோ கேள்வி வந்து சரணாகதி என்றால் என்னன்னு அவங்க ஆரம்பிச்சது, முதல்ல நீங்க பதில் சொல்லணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர் பதில் சொன்னானா எங்க நிக்கிறோம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தோணுச்சு எனக்கு. ரைட், நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. சுதீஷ் ஃப்ரம் லக்னோ வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சரணாகதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். சரணாகதினா அதாவது உள்ளுக்குள்ள நமக்கு ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல, அல்ல அவன் செய்யணும்னு கூட விட்டுடலாம், இல்ல இயற்கையின் செயல்னு கூட விட்டுடலாம். தானா நடக்கட்டும், எது நடந்தாலும் தானா நடக்கட்டும். அது சந்தோஷம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், கோபம் வந்தாலும், எது வந்தாலும் தானா நடக்கட்டும்னு விடுறது, இதுதான் சரணாகதின்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு க்வெஸ்சன் இருக்கு, இப்ப கேட்கலாமா அப்புறம் கேட்கலாமா? அப்புறமா கேட்கலாம். இப்போ அது பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த இது நீங்க என்ன பண்ணணும்? என்ன இது பண்ணா இது கிடைக்கும்? காலையில எழுந்திரிச்சு 2 கிலோமீட்டர் ஓடணும், அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொன்ன. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்றதுதான் உண்மை, அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் அதுவேதான் சரணாகதின்னு நினைக்கிறேன். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, என் கையில ஒண்ணுமே இல்ல. அல்லாம அவன் தான் அவன் செய்யன்ற மாதிரி, சர்வம் சிவமயம் சர்வம் பிரம்மமயம் சொல்ற மாதிரி, எல்லாமே அவன் தான். நம்மளால நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றதுதான் உண்மை நினைக்கிறேன். சரி, அப்ப சரணாகதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசு எப்படி இருக்கும் தெரியல. பரவாயில்ல, இவங்க பதில் சொல்லட்டும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பர்சன் சங்கரி வந்திருக்காங்க, சங்கரி கேட்கலாம். ஓகே, வேற ஏதாவது நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல இல்ல. ஓகே ஓகே, குட். சோ உங்களை மியூட் பண்றேன், லோவர் ஹேண்ட் பண்றேன். சங்கரி நீங்க சொல்லுங்க, சரணாகதி என்றால் என்ன? நீங்க புரிஞ்சுகிட்டது. ஹலோ சங்கரி, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயமணி சார். வணக்கம் அண்ணா. சரணாகதி நல்லா போயிட்டு இருந்தேன், நல்ல எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. சோ எனக்கு புரிஞ்சது வந்து என்னன்னா, எனக்கு மனசுல ஒரு பயம் வந்தாலோ இல்ல எதுவா இருந்தாலும், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்துட்டுன்னு வச்சுட்டுக்காங்களேன், டே ஆடுடா நீ எவ்வளவு ஆடுவே ஆடு அப்படின்னு விடுறது, அது அப்படியே விட்டுறது, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் இன்னைக்கு நான் அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, யூஸ்வலா லாக் ஆயிட்டேன் நான் ஃபீல் பண்றேன். அதாவது எனக்கு தேவையில்லாத ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, நீ என்னனாலும் பண்ணிக்கோ, எதுனாலும் அந்த முழு சுதந்திரம் கொடுத்துட்டாலே அங்க வந்து நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சமே தான். நம்ம சரணாகதினா நம்ம இறங்கி போறோமே நம்ம நினைக்க வேண்டாம், முழு சுதந்திரம் தான் வந்து அவங்களுக்கு, அதாவது அந்த தாட்டுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும் போது அது வந்து சரணாகதின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்ப வந்து பாபுலால் சார் வந்து கேட்டாங்க, அப்படி இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணேன்னா, சப்போஸ் நான் வந்து அந்த சரணாகதி அடைஞ்சிட்டாலோ இல்ல அந்த தாட்டுக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்கும் போது எனக்கு என்ன நிகழும்னா, அந்த தாட்டு என்னை விட்டு கடந்து செல்றத என்னால பார்க்க முடியும். அதனால அந்த தாட்டே இல்லாம போகாது, பட் அது என்னை கடந்து செல்றதை எனக்கு, அதாவது மனக்கண்ணால என்னால உணர முடியும். சோ இது இதுதான் நான் வந்து சரணாகதின்னு நினைக்கிறேன். எனக்கு சரணாகதி அப்படின்னா என்ன என்ன நான் புரிஞ்சுகிட்டது அப்படின்னா, நம்ம கிட்ட வர்ற தாட் எல்லாமே இறைவன் வந்தது. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு திங்கிங் எடுத்துக்கிறோம், வர்ற தாட்டெல்லாம் விட்டுடுறோம், தேவையுள்ளதை மட்டும் எடுக்கிறோம். செய்யும் செயல் கூட புறத்துல இருக்கிறது கூட சரணாகதி அப்படின்னா நான் வந்து புரிஞ்சுக்கிறது. செய்யற செயல் கூட இறைவன்றது தான் வருது, நம்ம கிட்ட வர்ற தாட்டு கூட இறைவன்றது தான் வருது. ஸோ தேவையான விஷயங்களை எடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல அப்படியே விட்டுற போது அது நம்மளுக்கு கடந்து செல்லுது. ஸோ அது நம்மள பாதிப்பை ஏற்படுத்தினா கூட, நேற்று ஒருத்தர் வந்து ஐயா கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, ஐயா ஒரு நெருப்பு எரியுது அதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தாரு, அந்த இடத்துல பயம் வருது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் எந்த ஒரு ஆன்சர் அந்த நேரத்துல தோணுச்சு என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பேப்பரை எரிச்சு போடுறோம், அதை நம்ம பயப்படுறது இல்லை, எரிஞ்சிட்டு போதுன்னு விட்டுடுறோம். இதுவே ஒரு குடிசையோ இல்லாத ஒரு பெரிய ஒரு பொருளை பத்திட்டு எரியும் போது அந்த இடத்துல பயம் ஏற்படும். அப்ப அந்த பயம் ஏற்படல அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம்.
சோ பயம் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு காரியம் கண்டிப்பா ஆகணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம பயத்தை பின்பற்றாம புறத்துல செய்யற வேலைகள் எவ்வளவுக்குள்ள முயற்சி பண்ணி அந்த தீயை அணைக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம அணைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புறத்துல செய்யற வேலைகள் கிளியரா முடிஞ்சிருது. சோ அகத்துல பயத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுல அங்கேயே பயத்தால கை நடுங்கி கால் நடுங்கி அங்கேயே விழுறதை விட புறத்துல தெளிவான வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நான் சிறந்த சரணாகதி அப்படின்னு சொல்லுவேன். Okay, உங்க வீவ் சொல்லி முடிச்சிட்டீங்க? அவ்வளவுதான். ஓகே ஓகே தேங்க் யூ. தென் மியூட் பண்றேன் உங்களை. நெக்ஸ்ட் பிரியதர்ஷினி பழனிசாமி. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த கேள்வி. அவங்க கேட்டு நம்ம பதில் சொல்றது இட் இஸ் நைஸ். இட் இஸ் ஓகே. அன்மியூட் பண்றேன் பிரியதர்ஷினி. ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசுறதுல. சரணாகதி அப்படிங்கறதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மனுஷன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் உயிர் ஓட ஓட மனசும் ஓடிக்கிட்டேதான் இருக்கும். அது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு அனுபவங்கள்ல வெளிக்கொண்டுகிட்டேதான் இருக்கும். அது நிறுத்தவே நிறுத்தாது. அதை வந்து நிறுத்தணும் இல்ல அதை வந்து என் அறிவை யூஸ் பண்ணி எனக்கு ஏத்த மாதிரி மாத்தணும், இன்பமான அனுபவமா இன்பமாவே மனசை வச்சுக்கணும் அப்படிங்கறத தவறு. என்ன வேணா வரட்டும், அது வர்றதுதான் அதோட இயல்பு. எனக்கு என்ன வேணுமோ அது புற செயலுக்கு நான் என்னோட மனசை எப்படி யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் மனசை யூஸ் பண்ணிக்கிறது வந்து நான் சரணாகதியா நினைக்கிறேன். அப்படி வந்து புற செயலுக்கு மட்டும் மனசை எடுத்துக்கிறப்போ அது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. அனுபவம் எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, என்ன வேணா வரட்டும், எப்படி வேணா அது சொல்லட்டும், எதையுமே நான் எடுத்துக்க போறது இல்ல அப்படிங்கிறப்போ ரொம்ப ஃப்ரீடம் இருக்கு. ஒரு பயங்கர ஒரு ரொம்ப ஒரு விடுதலை அடைஞ்ச ஒரு ஃபீல் இருக்கு. தேடுறதுக்கு எதுவுமே இல்ல, அடையறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு. ரொம்ப தேடல் இருந்துச்சு முன்னாடி எல்லாம். எப்போ பகவதையோட புக்கு படிச்சுனோ அப்பயே எனக்கு தேடல் டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கையா. இது சந்தோஷங்கிற தாண்டி ஒரு அது ஒரு அந்த உணர்ச்சிய சொல்ல முடியல ஆக்சுவலா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே பிரியதர்ஷினி, எங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயா நான் திருச்செங்கோடுல இருந்து பேசுறேங்க ஐயா. திருச்செங்கோடு. ஓகே ஓகே. மலைமேல ஏறணும், ரொம்ப படி ஏறணும் அந்த ஊரு தானே. மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் மகேஸ்வரன் பதில் சொல்ல விரும்புறாங்க. மகேஸ்வரன் உங்களை அன்மியூட் பண்றேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஹலோ பேசுங்க பேசுங்க. கேக்குது சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது. என்னோட புரிதல் அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ளக்குள்ள எந்த வேலையுமே இல்ல சார். வெரி சிம்பிளா சொல்ல போனா உள்ள ஒண்ணுமே இல்ல. நம்ம புறத்துக்கு மட்டும்தான் நம்ம மனசையை நம்ம யூஸ் பண்றோம். அகத்துல நம்ம எந்த ஒரு இதுமே நம்ம அது இயற்கை நிலை. ஐயாவோட புக்கு படிச்சதுல இருந்து இயற்கை நிலையாவே இருக்காது. அதை போயிட்டு நம்ம அதை பத்தி யோசிக்கவே அந்த பக்கம் போய்க்க தேவையில்லை. ஒன்லி புறத்துக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதுமானதுன்றது என்னுடைய அகம் புறம் பத்திய புரிதல் சார். இது கரெக்டா என்னன்னு தெரியல, பட் ஐ திங்க் என்னோட புரிதல் இதுவா தான் சார். இந்த புரிதல் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது இது ஏதாவது சிச்சுவேஷன்லயோ ஏதாவது ஒரு கண்டிஷன்லயோ இந்த மாதிரி நடக்க முடியல, இந்த மாதிரி நடந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கான், உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு, இது ரைட்டுன்னு வச்சுப்போம். கரெக்ட் கரெக்ட் சார். ஆனா இது இதுக்கு ஓவர் கம் ஆர் இதுக்கு ஆப்போசிட்டா வந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்ததா? அந்த மாதிரி எனக்கு எதுவும் வரல சார். சரி ஓகே. குட் குட். थैंक यू சார். இட் வாஸ் a good try. குட் try. थैंक यू so much. இட் இஸ் a free discussion. யா இட் இஸ் a very. அப்பதான் நம்ம வண்டி எங்க நிக்குதுன்னு தெரியும். மகேஸ்வரன் மீட் பண்றோம் உங்களை. பிரான்ஸ் மதியழகன் அன்மீட் பண்றோம். வாங்க மதியழகன், லுக் ஃபார் a good answer from you. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். என்னோட கருத்து சரணாகதி கருத்துன்னா இப்ப வந்து பக்தி மார்க்கத்துல பார்த்தோம்னா அவங்க எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வந்து அவங்க வந்து சரணாகதின்னு சொல்றாங்க. அது வந்து உண்மையான சரணாகதியா இருக்காதுன்னு என்னோட கருத்து. ஏன்னா சரணாகதிங்கிற போது புரிதல் மூலியமா ஏற்படுற சரணாகதி தான் உண்மையான கருத்தா இருக்கும். ஏன்னா இந்த மன உணர்வுல சீரமைக்கிற ஒரு போராட்டம், இந்த ஒரு முடிவில்லா போராட்டம், ஒரு அது ஒரு வீண் முயற்சி இல்லைங்களா. வந்து அப்படி வந்து இந்த அறிவு புரிஞ்சு கொள்ளும் போது அந்த முயற்சி வந்து முழுமையா கைவிட்டுறோம். இது வந்து அகசரணாகதி. முழுசா நம்ம வந்து கைவிட்டுறோம். இதுதான் வந்து அகசரணாகதி. இந்நம்பிக்கையின் பேல ஏற்படுறதுலாம் வந்து தற்காலிகமானது.
இது வந்து நிரந்தரமான தீர்வு கொடுக்கும். அதாவது புரிதல் மூலமாக நம்ம வந்து சரணாகதி ஏற்படுறதுதான் முழுமையாக, அதாவது அப்பதான் நம்ம வந்து ஒப்படைக்க முடியும். அல்லாட்டியும் நீங்க வந்து இது உங்க கையில ஏதோ கொஞ்சம் சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். 100% வந்து நம்ம நம்மளுடைய இதுலேருந்து ஃப்ரீ ஆகணும்னா, நம்ம முழு விடுதலை ஆடணும்னா, இங்க புரிதல், இந்த 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 புரிதல், இந்த ஞானம் புரிதல் அப்படிங்கிற மூலயமா ஏற்படுற அக சரணாகதி தான் உண்மையான சரணாகதியா இருக்குன்னு என்னுடைய கருத்துங்க. நன்றி. ஓகே, நன்றி நன்றி. உங்களை மியூட் பண்றேன். இந்த பாலு ஐ திங்க் இஸ் ஃப்ரம் சென்னை, அன்மியூட் பண்றேன். ஹலோ, வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். பாபுலால் சார், சரவணன் சார், ஜீவமணி சார், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பர்டிகுலரா நம்ம பாபுலால் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னாக்கா ஆக்சுவலா அந்த இந்த மாதிரி சொன்னது, அதை முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொன்னீங்க. கம்யூனிகேஷன்ன்றது ஒருத்தங்க சொல்றதோட முடியறது இல்லை, அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரிஞ்சாதான் கம்யூனிகேஷன் இஸ் டோட்டல். புரியாத அவங்க ஒருத்தரே பேசிட்டு இருந்தா ப்ரோஜனம் இருக்காது. அந்த வகையில இந்த ப்ரொபோசல் ரொம்ப நல்ல ப்ரொபோசல் சார், நன்றி சார். அப்புறம் இந்த கேக்குதுங்களா சார்? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. அப்புறம் அந்த சரணாகதின்றது ஆக்சுவலா வந்து அதுல இருக்க நுணுக்கம் என்னன்னு பார்த்தாரு சார். ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டோ ஒரு இதுவோ எடுத்துக்கிட்டாக்கா சியர் அண்ட் சீன் ரெண்டும் இருக்கும். இதுல வந்து சீன் மட்டும் இருக்கணும், இந்த சியர் இருக்கக்கூடாது அப்படின்றதான் எல்லா மதங்களுடைய நோக்கமும். அதாவது அந்த ஈகோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இன்னொன்று சொல்லுவாங்க, தெர் ஷுட் பி டான்ஸ், தெர் ஷுட் நாட் பி டான்சர்ன்னு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்ம அப்படியே இதுவாகிடுது. அதே மாதிரி பகவத்கீதையிலையும் சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஒரு செயலில் வந்து ரொம்ப உன்னதமான செயல் எதுனாக்கா அதில் சமமாக இருந்துக்கிட்டு செய்யறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தாக்கா அந்த அந்த சியர் சீன் அப்படின்னாக்கா அந்த சியர்ன்றது நத்திங் பட் ஈகோ, நான் நான்ற அந்த இது. ஸோ அந்த நான்றது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சரணாகதியில் அந்த நான்றது இருக்கிறது இல்லை. ஸோ அந்த டூயரே இருக்க மாட்டாங்க, ஒன்லி டூயிங் மட்டும் இருக்கு. அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா அந்த டூயர் வச்சுக்கிட்டு இருக்க அந்த பிரிஜுடைஸு, எண்ணங்கள், ஈகோ எல்லாமே வந்து அங்கே வந்து ஆப்சண்ட். ஸோ அங்கே வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தான் பார்ப்போமே தவிர நம்ம மனசில் இருக்கிற ஈகோ பிரச்சனையை பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா அந்த தண்டை செயல் வந்து துல்லியமாக இருக்குது, வித்தவுட் எனி பிரிஜுடைஸ், எனி ஒப்பீனியன், எந்த இதுவும் சம்ஸ்காரங்கள் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த செயல் வந்து செயலுக்காக செயலை செய்வோமே தவிர நம்ம மனசை திருப்தி பண்றதுக்காக அந்த செயலை செய்ய மாட்டோம். அப்ப என்ன ஆகுதுன்னாக்க அந்த செயல் வந்து உன்னதமாக முடியும். ஸோ அந்த தண்டை சரணாகதி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, சரணாகதின்ற சமயத்துல வந்து நம்ம இருக்க மாட்டோம். அதாவது நான்ற உணர்வு இருக்காது, நான்ற ஈகோ இருக்காது. ஸோ அந்த அதே மாதிரி ஐயா அழகா சொல்லுவாங்க, நான்றதே வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. அதுவும் ஒரு வந்து கற்பனையான இது, அதுவும் வந்து ஃப்ளோட்டிங் தான், அது ஒரு ஃபிக்ஸ்டு கிடையாது, அதுவும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அந்த அந்த ஸ்டேஜ் நீங்க கேக்குறீங்களா பாலு? அன்மியூட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. என்ன மீட் சரணாகதின்றது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நீங்க அந்த ஸ்டேஜ் அச்சீவ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு அனுபவமோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸோ கன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்கு சார், புரிதல் இருக்கு. அதே சமயத்துல அப்பப்போ நான் வழிக்கு விழுறதும் இருக்குது. அதாவது மனசுல விழுந்துட்டு அது மனசு ஈகோ வந்துட்டு அப்பப்போ இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்த்தோம் வச்சுக்கோ, ஒரு அடிபட்டதுன்னு வச்சுங்களேன், அடிபட்ட அந்த ரணம் கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இருக்கும் பெயின். அதாவது ஒரு யாராச்சும் நம்ம ஈகோ ஹர்ட் பண்ணிட்டாக்கா டெஃபினட்டா அந்த ஊண்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து யோசித்தாக்கா ஏன் இந்த இடர்பாடு வந்தது, ஏன் இந்த ஊண்டு வந்தது, ஏன் நம்ம வந்து ஒரு யதார்த்தத்துல இருந்து ஏன் டிவியேட் ஆகிட்டோம், ஏன் கோவப்பட்டோம், ஏன் வருத்தப்பட்டோம், ஏன் ரொம்ப ஒருத்தன் பாராட்டினா நம்ம ஏன் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் அந்த சயின்ஸா புரியுது ஆக்சுவலா. நினைவு வருதோ அப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்காக நீங்க வந்து மறந்து போயிட்டு நீங்க பழைய பாதையில போனா விட்டுருங்க. எப்ப உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்ப வந்து நீங்க விழித்தெழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி எப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இல்லைன்னா கவலை இல்ல கோவத்துல இரேஷனலா டிசார்டரா இருக்கிற சமயத்துல, இல்ல இல்ல அப்ப கேள்வி என்ன ஆகுமோ,
ஏன்னா இவ்வளவு நாள் இருக்கும் சரணாகதியை பத்தி இவ்வளவு நல்லா தெரியுது, ஆனா வந்து நமக்கு அப்பப்போ கீழே விழுந்து எந்திரிக்கிறோமே, அப்ப சரணாகதி இன்னும் நம்ம அடையலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருதா? இல்ல சார், இது அடையறதே கிடையாது. ஆக்சுவலா இப்ப அதாவது நம்ம என்ன சொல்றது, இருட்டிலயும் இருப்போம் வெளிச்சத்திலயும் இருப்போம், அதே மாதிரி வெயிலையா இருப்போம் நழிலையா இருப்போம், அது மாதிரி ஆக்சுவலா மாறி மாறிதான் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா, புத்திசாலித்தனமா சரணாகதின்னு ஒண்ணு இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணாக்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அது இல்லாம நம்ம சரணாகதி இல்லாம மனசுல போய் சிக்கிக்கிட்டே இருந்தோம், நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்க எண்ணங்கள்லயே ஈகோலயே போய் நம்ம சிக்கிட்டே இருந்தாக்கா எத்தனை வாட்டி சிக்கிறோமோ அத்தனை வாட்டி தடுக்க விடுவோம், எத்தனை வாட்டி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ எழுந்து நடக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. முத்து லைன்ல இருந்திருக்காங்க, இது ஜஸ்ட் ஃபார் கிளிம்ஸ் கேள்வி தான், நெக்ஸ்ட் வந்து டீடைலா அவங்ககிட்ட பேசலாம். முத்து, உங்களை அன்மியூட் பண்ற முத்து, நீங்க வந்து முத்து இதேஜர் ஷோ ஆயிடும் போல இருக்கேன். முத்து, இப்ப வந்து சரணாகதி என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க பதில் சொல்லணும். சொல்லுங்க. வணக்கம். சரணாகதி அப்படிங்கறது நான் என்னக்குள்ளார எப்படி நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னா, நிறைய காரியங்கள் வந்து என்னோட அகத்துல போயிட்டு என்னோட அகத்தை திருப்தி பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக வந்து ரொம்ப அறக்க பறக்க வெளி உலகத்துல போய் செயல்படுவேன். செயல்பட்டு ஒரு திருப்தி கிடைக்குமா, ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பேன். அந்த சந்தோஷங்கள் வந்து எப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம், குறிப்பிட்ட ஒரு நேரத்துல முடிஞ்சிருக்கு. அப்புறமும் நான் மறுபடியும் ஏதோ ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி வெளி உலகத்துல ஒரு அறக்க பறக்கவே ஓடிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து முடிவாக தெரிய ஆரம்பிக்குது. அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக ஆழமாக உணர ஆரம்பிச்சது என்னென்னா, நான் அகத்துக்காக நான் காரியம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக தோத்துக்கிட்டே தான் இருப்பேன். அகத்தில் வந்து என்னால் திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த உறுதியான நிலைக்கு வரும்போது என்னோடய அறிவு வந்து கூர்மையாகவும் தெளிவும் பெறுறதை நான் முழுமையாக உணர்றேன். இதுதான் நான் என்னோடய அனுபவம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ராஜாராமன் ஃப்ரம் சிங்கப்பூர். வணக்கம் சார். ஹலோ, சரி சரி சரி. என்னோட புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்துருக்கோம், பட் ஆனா நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம வேணும்னா எடுத்துக்க வேண்டியதுதான், இல்லைன்னா விட்டுற வேண்டியதுதான். அதுதான் ரொம்ப சிம்பிள். நம்ம கான்செப்ட் அதுதான். நம்ம பேசஞ்சரா இங்க உட்கார்ந்துருக்கோம், வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு, வேணும்னா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய புரிதல். ஓகே சார், நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு. ராஜன் வந்திருக்காங்க, ராஜன் அன்மீட் பண்றேன். ராஜா, நீங்க குயிக்கா சொல்லுங்க. வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். அகத்துல வந்து அறிவின் ஏழாமையை வந்து புரிந்து கொள்வது சரணாகதி சார். தேவை சரணாகதி எல்லாருக்குமே ஒரு ஒரு ஒபீனியன், ஒரு ஒரு ஐடியா இருக்கு. உங்க ஐடியாஸும் அவங்க ஐடியாஸும் இப்போ நீங்க பக்கத்துக்கு வந்தீங்கன்னு வச்சு உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். சோ நான் வந்து உங்களை ராஜன் உங்களை மியூட் பண்றேன். இவங்க இப்ப நீங்க இவங்கிட்ட கேள்வி கேட்கலாம். குட் வாசு, குட். இவங்களுக்கு இவங்க நான் போலாம் நினைச்சேன், இவங்க இதை கேட்டுட்டே போறேன். வாசுகி ஃப்ரம் சிலம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். கேக்குதோ? கேக்குது. உங்க பேச்ச கேட்டுதான் போலான்னு வச்சிருக்கேன், உட்கார்ந்துருக்கேன். ஓகே, அப்ப ரெக்கார்ட் முடிஞ்ச அப்புறம் வரட்டா? ரெக்கார்ட்ல வரட்டா? ரெக்கார்ட் முடிஞ்ச அப்புறம் வரட்டா? இப்போ இருக்கட்டும், அப்பவும் இருக்கட்டும், எப்பவும் இருக்கட்டும், எப்பவும் இருக்கட்டும். கேள்வி வந்து சரணாகதி என்றால் என்ன? சரணாகதி என்றா அந்த ஒரு ஒரு சினிமா பாட்டு இருக்கு ஐயா,
டேக் இட் ஈஸி பாலிசி. ஓகே. அண்டை சோறுண்டா அப்பன் சொன்னா டேக் இட் ஈஸி பாலிசி. அதுதான் மனதுல டேக் இட் ஈஸி பாலிசி. அண்ணன் சரவண ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா ஐயா. கேளுங்க, இந்த 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 ரவுண்ட் முடிச்சிட்டு அப்புறமா நீங்க கேட்கலாமே. ஓகே 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 ப்ளீஸ் ப்ளீஸ். சரவணாதி மைண்ட்ல எது நடந்தாலும் ஓகே. சில சமயங்கள்ல அந்த சாட்னஸ் ஓ ஆங்கர் இருந்தா ஐயா ஒருக்கா சொல்லி இருப்பார், ஒரு மேசை கனமா இருந்தா தள்ளேலாது, அதுக்கு நாங்க ஒரு சில்லு பூட்டி விட்டோம்டா, வீல் பூட்டி விட்டோம்டா, ஒரு புஷ்ல போயிருமெண்டு. அப்ப அது மாதிரி எந்த ஹஸ்பண்ட் சொல்லுவார், என்ன இமோஷன் தங்குதோ அதுக்கு வீல்ஸை பூட்டி விட்டா அது அப்படியே போயிருமெண்டு. ஸோ நத்திங் ஸ்டேஸ் வித் யூ, இட் கம்ஸ் அண்ட் கோஸ், வரும் எல்லா ஃபீலிங்ஸும் வரும், பட் கன நேரம் நின்று பிடிக்காது. விளங்கினதா ஐயா நான் பேசினது? கமெண்ட் கொடுக்குறீங்களா ஜீவமணி? ஓ உங்களது சார் வணக்கம், எனக்கு அன்மியூட் ஆயிடுச்சு, அவங்க தானே பேசுறாங்க, நாங்க கேக்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். வாசிக்கம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி. வணக்கம் வணக்கம் சகோதரி. கதைக்கலாமா? கதைக்கலாம் கதைக்கலாம், நல்லா கதைக்கலாம், கதைப்போம் வாங்க. சரணாகதி என்ன 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 பொறுத்தவரையில ஏகிடிசி பாலிசி பாட்டு தான். ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர் தான், ரொம்ப ஈஸியா புரியறதா சொல்றீங்க. ஆனா ஒரு கேள்வி இருக்கு ஐயா, சரவணன் தம்பி சொன்னீங்க குரு கொண்டே ஆத்துல விட்டுட்டு அவரை நீந்த சொல்றாரு, அவர் அவருக்கு ஒப்போசிட் பக்கம் போக வேண்டிய கடமை இருந்தா ஆத்தோட போற தான் அவர்கிட்ட பயணம் பண்ணா அவர் நீந்த தேவையில்லை. ஆத்துக்கு ஒப்போசிட்டா தான் அவர்கிட்ட ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அவர் எதிர நீச்சல் கூடத்தான் ஐயா வேணும். இல்ல அதாவது இது வந்து மனசோட இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது, இல்ல அகத்துக்கு அகத்துல ஓட்டத்துல அது எதிர்க்க வேணாம் அப்படிங்கறதுக்காக கிடையாது. புறத்துல நீங்க அகத்துல எங்களுக்கு ஒன்றும் இல்ல, புறத்துலதான் செய்ய இருக்குன்னு சொல்றீங்க. புறத்துல செய்யற ஒவ்வொரு ஆக்ஷனும் எங்களோட ஜீன்ஸ் எங்களோட கண்டிஷனிங் அதுதான் வரும் ஒரு ஆக்ஷன். இப்ப நான் ஒரு 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 ரோட்ல சண்டை பிடிக்கிறாங்கன்னு வையுங்க, சரி, எங்களோட குடும்பம் சண்டைக்கார குடும்பம், சரி, நானும் ஒரு கத்திய தூக்கி கொண்டு போயிருவேன் சண்டை பிடிக்க, சரி, என்ன ஜீன்ஸ்லயும் இருக்கு, நான் வீட்லயும் பாத்துருக்கேன் எல்லாரும் சண்டை பிடிக்கிறது. ஆனா அதே நேரத்துல நான் ஒரு அமைதியான குடும்பத்துல பிறந்து சண்டையே பிடிக்காம இருக்கா இருந்தா ஒரு சண்டை நடக்க நான் இந்த சண்டையை விலக்கித்தானே போவேன், நான் அந்த பக்கம் போக மாட்டேன். அந்த புறத்திலையும் எனக்கு வந்து அந்த இந்த ஜீன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் என்ன ஆக்சன் மேக் பண்ண வைக்குது. புறத்திலையும் ஜீன் இல்ல இல்ல ஜீன்ங்கறது நீங்க வந்து தமிழ்ல இயல்புன்னு வெச்சுக்கலாம், உங்களோட இயல்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த இயல்புக்கு அந்த இயல்புக்கும் இந்த அனுபவங்கள் இந்த மெமரிக்குமா வந்ததுதான் ஒரு ஆக்சன் வரப்போகுது. சரி, அதுவும் என்னோட கையில இல்லையே, என்ன ஆக்சன் வரப்போகுதுன்றது என்ன சொல்றீங்க? அதாவது முதல் நிலையில அப்படி இருந்தா கூட அவர் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது சரியில்லை, இதை மாத்தணும், நீங்களே அடுத்த எஃபோர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, அறிவை பயன்படுத்துவீங்களா பண்ண மாட்டீங்களா, அதாவது உங்களுக்கு அன்கான்சியஸா நீங்க வந்து உங்க இயல்போ உங்க மெமரியோ எடுத்தா கூட தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்ண உடனே புறத்துல ஏதோ அன்கான்சியஸா பண்ணீங்கன்னா கூட கொஞ்ச நேரத்திலேயே நீங்க கான்சியஸ் இது இது தப்பு, இதுக்கு நம்ம அறிவுபூர்வமா வேற செய்யணும்னு வந்துருவீங்க இல்ல ரெண்டாவது கொஞ்ச நேரத்துல. நான் அதுதான் சரியன், இப்ப நான் சண்டை பிடிக்கிறதா சரியன்னு அறிவும் இயல்பும் சொன்னா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ உங்க முடிவுக்கு தகுந்த செயல்பாடு நீங்க செய்வீங்க. ஒரு இடத்துல தகராறு நடந்துட்டு இருக்கு, அவங்க கூட சண்டை போடணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க இயல்புல இருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும்.
இல்ல இது ஆபத்தான இடம் நினைச்சீங்கன்னா உங்க இயல்பிலிருந்து தேவையான எனர்ஜி கிடைக்கும். நீங்க உங்க முடிவுக்கு தகுந்த எனர்ஜி வந்து உங்க இயல்பிலிருந்து வந்துட்டே இருக்கும், சித்தத்துல இருந்து வந்துட்டே இருக்கும். அந்த முடிவும் நான் சொல்றேன் எங்களோட கையில இல்ல, அதுக்கும் சரணாகதி வரும் இல்லையா? இல்ல அப்படி கிடையாது. அப்படின்னா இது வந்து உங்களுடைய ஆகாமியத்தின் மூலமா தான் நீங்க முடிவெடுக்கிறீங்க. இது ஒரு கதை இருக்கு. ஒருத்தர் வந்து குதர்க்கமான ஒரு இளைஞன், ஒரு ஞானி வந்திருக்காரு. அவன் வந்து ஆகாமியத்தை ஒத்துக்கல, நம்ம கையில கிடையாது எல்லாமே இறைவனோட செயல் முடிவு பண்ணிட்டு வரான். அந்த ஞானியை மடக்கணும்னு நினைச்சிட்டு வரான். கையில வந்து ஒரு பட்டாம்பூச்சி, கையை மூடிட்டு வரான், மேலோட்டமா மூடிட்டு வரான். நீங்க தான் பெரிய ஞானியாச்சே, உங்ககிட்ட கேக்குறேன் நானு, என் கையில இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இல்ல இறந்துருச்சான்னு கேக்குறான். அவர் ஞானி சொல்றாரு, அது உன் கையில தான்ப்பா இருக்கு, அது சாகிறதும் உயிரோடு இருக்கிறதும் உங்க கையில தான்ப்பா இருக்குங்கிறாங்க. அந்த கையில் இருக்கக்கூடிய விஷயம்தான், நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்முடைய ஆகாமியம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுடைய அறிவின் மூலமா நீங்க எடுக்கிறீங்க. அந்த அறிவை கொடுத்தது யாரு? இல்ல அது வந்து என்னன்னு கேட்டா, எது சரி தப்புன்னு எது முடிவு பண்றீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்க வந்து உங்க இயல்பு எப்படி இருந்துட்டு போட்டோம், நீங்க இயல்பு இயல்புக்கு வந்து நீங்க வந்து மாற்றா பண்றதை விட என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த எனர்ஜி உங்க இயல்பு உங்களுக்கு. அது சரி, ஆனா எந்த இயல்பு கேட்ட முடிவு தானே நான் எடுப்பேன் ஐயா? அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையில வந்து உங்க இயல்புல உங்களுக்கு கோபம் வந்துருது. பட் ஆனா அந்த கோபப்படாம நீங்க வந்து கோபம் முடிஞ்சுட்டுதான் யோசிக்கிறீங்க, இந்த கோபப்பட்டதுக்கு பதிலாக நான் வேற மாதிரி கூட டீல் பண்ணிக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்ப இப்படி இயல்பு மாறிச்சு அந்த இடத்துல. உங்கள் விருப்பு விருப்பு என்பது வேறு, உங்க இயல்பு என்பது வேறு. இல்ல நீங்க நிதானமா கூட நடந்துக்கலாம், ரெண்டாவது முடிவு பண்றீங்களா? அதே யார் முடிவு பண்றா? என்ன முடிவு எடுக்கிறோமோ முடிவுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு சூழ்நிலை வருது, இதுல இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு ஒரு ஆசிலேஷன் வருது வச்சுங்களேன். நீங்க வந்து எது நல்லது முடிவு எடுக்கிறது உங்க கையில் உங்களுடைய ஆகாமியத்தை பொறுத்துதான் இருக்கே தவிர உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. என்பது புதியதாக உருவாகக்கூடிய கர்மா, உங்களுடைய முடிவின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி ஏற்படக்கூடிய கர்மா அது. நாம வந்து இந்த செஷன்ல வந்து சரணாகதி பிரச்சனையை பத்தி போற கர்மா இது கிடையாது. சகோதரி கேட்டதுக்காக அந்த பதில், மத்தபடி யாரும் கர்மா பத்தி கேட்க வேணாம் அப்படிங்கறது புள்ளியான கேள்வி போட்டபடி என்ன பிளாக் பண்ணிடாதீங்க. நீங்க எல்லாத்துக்கும் தேவையான ஒரு கேள்விதான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு உங்க கேள்வி நான் வரவே இருக்கல. நல்ல கேள்விதான். இல்ல இல்ல, சில வேலை மொக்கையா கேட்க வரும். பிரியதர்ஷினி வந்திருக்காங்க, எனக்கு ஏற்கனவே வந்தாங்க, அன்மியூட் பண்றேன், நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். பிரியதர்ஷினி வாங்க, நீங்க நீங்க வரலனா போனா? ஹலோ, வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா, புரிதல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கிட்ட ஆகுது, பட் ஏதோ இது வரைக்கும் புரிதலோட தான், அவேர்னஸோட தான் வந்து வாழ்க்கையை லீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான சிச்சுவேஷன் வந்தப்போ, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என் தலையில வந்தப்போ, புறத்துக்காக மட்டுமே மனசை யூஸ் பண்ண இனிஷியலா ஆரம்பிச்சேன். பட் நடுவுல வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டா தப்பா அப்படிங்கிற ஒரு யோசனை உள்ள போய், அந்த அவேர்னஸ் ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்துட்டு மனசு அதோட ஐ மீன் அந்த கண்டிஷனிங் ஏத்த மாதிரி மனசு மனசுக்கு அடிமையான மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு சார். இது நியாயம் தானா இந்த மாதிரி வர்றது? அது ரொம்ப ஆக்சுவலா ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என் தலையில இருந்துச்சு, நான் ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனா இருந்தது. ஸோ அப்ப வந்து நான் இந்த விழிப்பு நிலையிலேருந்து வந்துட்டு மனசு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி போயிட்டு, அது சொல்றது நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டா, நம்ம எடுக்கிற ஃபைனல் வந்து கரெக்டா தான் வருமா அப்படிங்கிற யோசனையில் உள்ள போய் மனசுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அது சொல்றதை கேட்க ஆரம்பிச்சு ஒரு குழிக்குள்ள விழுந்த மாதிரி ஒரு ஃபீல்.
அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு அந்த மறுபடியும் ஒரு அவேர்னஸ் ஸ்டேட் வந்து ஓகே அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்குங்கிற ஒரு புரிதலுக்கே ஒரு 10 நாள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலை முடிஞ்ச அப்புறம் தான் கிட்டத்தட்ட நார்மல் ஆச்சு. சோ இது வந்து எப்படி இதை எடுத்துக்கணும், இது இப்படி இருக்கிறதும் ஒரு நார்மலான விஷயம் தானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதாவது நீ அந்த விஷயத்தோட ரொம்ப லயம் ஆகி கன்ஃபியூஸ் ஆனதுனால எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம், கொஞ்சம் அது விலகி நின்று நான் பார்க்கணும். உங்களுக்கு ஏற்பட்ட உங்க நீங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்த வேற ஒருத்தங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தா நீங்க அதை எப்படி பாப்பீங்க அப்படிங்கறத கொஞ்சம் நிதானமா நீங்க யோசனை பண்ணீங்கன்னா அது சரியான ஒரு முடிவு. இந்த இந்த சூழ்நிலைக்கு இதுதான் தர்ம நியாயம், இது சரியான முடிவுதாங்கிறத உங்களுக்கு தோணும். நீங்க அதுலயே லயமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது. கொஞ்சம் உங்களுக்கு பதிலாக இது மூன்றாம் நபருக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, அவருக்கு நம்ம என்ன தீர்வு கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கற உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இல்ல ஒரு தடவை இந்த இது ஒரு மிஸ்டேக்கே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, இதே ஒரு அனுபவம் வச்சு அடுத்து இந்த மாதிரி வரும்போது வராம செய்யறதுக்கு என்னங்கிறது இந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப பழைய அனுபவத்தை வச்சு நம்ம பேஸ் பண்ணி வர்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி தான் மனசு வேலை செய்யுங்கிறதுக்கு இது ஒரு இனிஷியலா ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு சரி அடுத்து இந்த மாதிரி ஒரு சிக்கலான டைம் வந்தா கொஞ்சம் நம்ம நிதானமா நின்று கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாங்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப். அதாவது ஈஸியா வர்றது ஓகே, சில சிக்கலா வருதுன்னு வச்சுங்க, அது கொஞ்சம் பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ற மாதிரி பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி பிரியதர்ஷினி. உங்களை மியூட் பண்றேன். மேடம் வணக்கம். உங்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ராஜாராமன் சார். உங்களை மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். ஹலோ. ஹலோ ஐயா. வணக்கம். இப்ப நம்ம என்னுடைய கேள்வி வந்து அகத்துல தான், புறத்துல இல்ல. ஏன்னா புறத்துல நம்ம வேலை செஞ்சுதானே ஆகணும். அது சூழ்நிலை என்ன டிட்டர்மின் பண்ணதோ அந்த சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்றோம். என்னுடைய கேள்வி வந்து அகத்துல, அகத்துல நம்ம சரணாகதி அப்படிங்கறது வந்து அங்க உள்ளுக்குள்ள நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அங்க ஒண்ணும் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிற புரிதல் தான் நமக்கு. ஆனா ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம இங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான் உணர்வு வந்து ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா எனக்கு நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்கிற உணர்வுங்கிறது அங்க வந்து ஒரு அது எப்பவும் அது பாட்டுக்கு தான் அங்க இருக்கு. ஆனா வந்து நம்ம ஒவ்வொரு இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தாட்ஸா வர்றத நம்ம அடாப்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வேற சட்டா வேற அரிதாரம் பூசிக்கிற மாதிரி அந்த ஒரு கணம்தான் மாறுதே ஒழிய நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேடிக்கை பாக்குறது வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இத பத்தி கொஞ்சம் சொல்லலாம். ஐயா உங்க இது வந்து நான்யார் சப்ஜெக்ட். அதாவது என்னன்னா, அதை விட நம்ம இப்ப நம்ம சரணாகதி வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இத நான் ஒரு ரேடியோ வச்சிருக்கேன், ஒரு அடுத்த செஷன் வந்து நம்ம தனியார் மாதிரி எடுக்கும்போது நான்யார் கொஞ்சம் விரிவா எடுக்கலாம், அதுல ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு பேசலாம்னு வச்சிருக்கேன். இப்ப வந்து அதாவது இந்த நான் இருக்கு, அதுக்கு மேல சாட்சியா பாக்குறது, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப எளிய புரிதல் அப்படின்னா, அதாவது நாம வந்து சரணாகதி அப்படிங்கிற மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க நாம குறை காணக்கூடாது. சரணடைந்த இடத்துல வந்து அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிறது. நாம வந்து சரணடைகிற அதாவது சரணடைகிற இடத்துல கேள்வியே இல்லாது. ஏன் கேள்வி இல்லாதுன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்றதுதான் சரணாகதி. குறை நிறையோட ஏத்துக்கிறது. உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஏலத்துல பொருள் விற்பாங்க பாத்திருக்கீங்களா, ஏலத்துல விற்கிற பொருள் வந்து அவங்க விற்கும் போதே சொல்லிதான் கொடுப்பாங்க, இது குறை நிறையோட ஏத்துக்கிறது, யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஒரு ஏலத்துல ஒரு பொருள் வித்தானா அந்த பொருள் வேலை செய்யே இப்படி இருக்கே எப்படி சரி பண்றதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம மனசு வந்து அது எப்படி இருந்தாலுமே சரி, அது குறையாவும் பார்க்க கூடாது, அது எப்படி இருந்தாலும் அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான். விடுதலை அடைவோம். நீங்க குறை நிறையோட பாத்துட்டீங்க அப்படின்னா
அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துருக்கு. ஒண்ணுதான் நம்முடைய வேலை வந்து வெளியே மட்டும்தான், உள்ள வர்றது எல்லாமே நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சாதான் வந்துருதுன்னே அர்த்தம், வர்றதே நம்ம கிட்ட தான் வருது, அது சம்பந்தமா நமக்கு வேலை இல்லை, இது சம்பந்தமா வெளியே வேலை இருக்கா, வேலை இருந்தா அதை வேலையை செய்யணும் நம்ம, இல்லைன்னா நான் வெளியே வேலை இல்லைனா இருந்தா இருந்து போட்டோம், அது ஒண்ணும் வழி இல்லை, நம்ம நாம இருக்க வேண்டியதான், சும்மா இருக்க வேண்டியதுதான். பட் அது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சரணாகதிங்கிறதுல அங்க நம்ம ஒரு பேசஞ்சரா இருக்கோம், தாட்ஸ் வர்றது ஒரு வெஹிக்கிளா வருது, அது தேவைன்னா அதுல மேல ஏறுறோம், அதுல வந்து இந்த வெஹிக்கிள் நல்ல வெஹிக்கிள் அது நல்ல வெஹிக்கிள் இல்ல அப்படிங்கிற எந்த டிஸ்கிரிமினேஷனும் அங்க இல்ல. இங்கதான் இங்க ஒரு மையமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவைன்னா அது மேல ஏறோம்னா கூட அது புறத்துக்கு தான், உள்ள கிடையாது, கிடையாது, ஒரு செயல்பாட்டுக்கு தான், வெளியில புறச்செயலுக்கு மட்டும்தான் நம்ம. நீங்க வெளியே என்ன வேணா செஞ்சுக்கலாம் ஓகேங்களா, நீங்க வந்து எல்லா தாட்டும் வருது, அந்த தாட்டுல அது மேல சவாரி பண்றது கூட தேவைன்னா புறம் சம்பந்தப்பட்டதா இருந்தா புறத்துக்கு தான் சவாரி பண்றமே தவிர அதை நிர்வாகம் பண்றதுக்கு இல்ல. சோ அப்சல்யூட்லி 100% உள்ள சரணாகதியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க சொல்ற விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, புறச்செயலுக்கு நம்ம வர்றப்போ அந்த தாட்ஸ் எடுத்துக்கிறதும் இல்லைன்னா இல்ல தேவையில்லை, அது கான்செப்ட் புரியுது. சப்போஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அக விசாரணை பண்ற மாதிரி போறோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் உள்ளுக்குள்ள நம்ம வரக்கூடிய தாட்ஸ கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாக்கலாமா? அது அனலைஸ் எல்லாம் எதுக்குன்னா, சரணாகதிக்கு முன்னாடி பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கங்க, சரணாகதிக்கு முன்னாடி அதாவது நீ சரணாகதி அடையறதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேணா விசாரணை பண்ணிக்கங்க, என்ன வேணா ஆராய்ச்சி பண்ணுங்க. சரணாகதி அடைந்த இடத்தில் நமக்கு வந்து அந்த வேலையே அணு அளவும் கிடையாது, அது ஸ்டாப் ஆகணும், அது ஒரு முடிவுக்கு வந்துடணும், அது நமக்கு வேலை இல்லை, அது தாமாக இயங்கக்கூடிய இயக்கமா மாறிடும். ஓகே ஓகே. முன்னாடி நீ எல்லா ஆராய்ச்சியும் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், எப்ப நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோமோ அதுக்கு மேல நமக்கு உங்க வேலையே அணு அளவும் கிடையாது. ஓகே 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 ஓகே. ஓகே சார், தேங்க்யூ, உங்களை மியூட் பண்றேன். ராகேஷ் நீலகண்டன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஜீவமணி அண்ணா, இது இன்னைக்கு டாபிக் சரணாகதி அப்படின்னு இருந்தது. சோ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த அந்த அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து இப்போ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டாபிக் கூட கொஞ்சம் சம்மந்தத்துக்கு, அதனால் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ 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 அதனால தான் வந்தேன்னா. ஸோ மேட்ரு என்னன்னா, அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம், இல்லை நம்ம கை அசைக்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, நம்ம கை அசைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கை அசைக்கணும்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே சிக்னல் ஃபார்ம் ஆயிடுது பிரெயினில், நீ இப்போ கை அசைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த டெசிஷன் நம்ம எடுக்கிறோம். விச் மீன்ஸ் நம்ம டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் சிக்னல் ஃபார்ம் ஆகலை, பிரெயினில் முடிவு பண்ணது நம்ம டெசிஷன் எடுக்கிறோன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து நம்ம பேசும்போது, பேசுறதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன வார்த்தை பேச போகிறோம் அப்படின்னு கூட பிரெயின் வந்து அது ப்ரீ டிட்டர்மைண்டா அது சொல்லுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. சரியா? ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சரணாகதி அப்படின்னு பார்க்கும்போது என் கையில எதுவுமே இல்லை, அது எல்லாமே தானா நடக்குது, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல இருந்து எடுத்துட்டேன், அந்த இயக்கம் வந்து தானா இயங்குது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேட்டு தான் சரணாகதி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக்சுவலா அந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே தானா தான் நடக்குது அப்படின்னு அப்படின்னு தான் அந்த ரிசர்ச், மீன் ஆல்ரெடி எல்லாமே தானா, ஒரு நீ பண்ற செயல், நீ பண்ற ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கு, அந்த ப்ரீ டிட்டர்மைண்ட்ல ஏதோ ஒரு சின்ன பெர்சன்டேஜ் வந்து நம்ம நம்ம கையில இருக்கு, சின்ன சாய்ஸ் தான், மேபி ஒரு 1% to 2% வேணா வச்சுக்கலாம்,
நம்மளோட சாய்ஸ்ல. இதுல பார்க்கும்போது அதாவது நம்ம எப்பவுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம சரணாகதியில தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம சரணாகதியில இல்லை, நம்ம தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு அந்த அதை படிக்கும் போது எனக்கு அப்படி தோணுச்சு. ஸோ அதை சொல்லணும்னு தான் வந்தேன்னா. நன்றி நன்றி, நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது புறத்துல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம கையில கிடையாது, எந்த சூழ்நிலை வேணாலும் ஏற்படலாம், நாம உருவாக்கல, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நினைச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, நம்ம ஏற்பட நம்ம இருக்கிற ஊர் எப்படி இருக்காது, எது வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம கையில கிடையாது. நம்ம செயல் நம்ம முடிவெடுக்கிற விஷயம், அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அந்த சின்ன முடிவெடுக்கிற விஷயம் பாத்தீங்களா, அது நம்ம கையில இருக்கு. அந்த முடிவு எடுக்கிறதுனால நம்மளுடைய செயல் கூட சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது, பட் அதுல இயங்குறதுக்கான இயக்கம் நம்ம கையில இருக்கு. எப்படி இயங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறதும் அதில் இயங்குவதும் நாம தான். இதையும் நம்ம இறைவன் ஒப்படைச்சிட்டோம்னா ஒப்படிங்க, ஆனா வந்து அப்படின்னு நம்ம எதையுமே கேள்விங்கிறது கிடையாது. அப்ப எந்த டெவலப்மெண்ட் எந்த ஒரு சரி பண்றது எங்க வாய்ப்பு இல்லாம போயிடுது. இப்ப ஒரு சின்ன ஒரு கதை, இது வேதத்துல சொன்ன கதை, இது எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஒரு திருடன் தான், அந்த குளத்துறையிலே திருட்டுதான் வச்சுங்க, திருடன் இருக்கான். அவன் வந்து நிறைய திருடுவான், நிறைய அந்த ஆன்மீக சிந்தனை அவனுக்கு இருந்திருக்கு. ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில்ல வந்து கீதாச்சாரத்தை சொல்லிட்டு இருக்காங்க, கீதாச்சார உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து மறைஞ்சிருந்து கேக்குறான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, எதற்கும் நீ கர்த்தா இல்ல, எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் கர்த்தா, இறைவன் தான் எல்லாவற்றையும் இயக்கிட்டு இருக்கிறான், நீங்க இயக்கல அப்படிங்கறத வந்து அந்த கீதாச்சாரத்துல சொல்லிட்டு இருக்காங்க பகவத்கீதையில. இத கேட்டனா அது முழுசா நம்பிட்டான், அது உண்மையா உண்மையாயிட்டான். ஆமா, நான் திருடுவதற்கும் இறைவனே காரணம் அப்படின்னு முடிவு எடுத்துறான். அவனுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் தான் என்னை வழி நடத்துறான், நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு முடிவெடுத்த உடனே நிறைய இடத்துல திருடுறான், எங்கேயுமே மாட்டல. ஒரு இங்கேயும் ஒரு மடத்துக்குள்ள போறான், அங்க பார்த்தா ஒரு முனிவர் ரொம்ப நாளமா தவ இருந்துட்டு இருக்காரு, மிகப்பெரிய தவ சீலர்னு வச்சுங்களேன். இவன் தண்ணி தாகமா இருக்குது, இவன் தண்ணி வேணும்னு கேக்குறான். அவரு அப்படியே அசையாம உட்காந்துட்டே இருக்கிறார். அவர் உழுக்கிறான் போய், என் தண்ணி குடியா என் தாகமா இருக்குன்னு உழுக்கிறான். அவர் முடிச்சு கோபம் அவர் பாக்குறாரு, உன் தலை சுக்கு நூறாக வெடிக்கட்டுன்னு ஒரு சாபம் கொடுத்துருக்காரு. அவர் சாபம் கொடுத்தா அடுத்த வினாடியே நடந்து என்ன ஆச்சரியம், அவன் தலையும் வெடிக்கல, அவன் சாபும் பழிக்கல. இவன் வந்து என்ன செய்யல, இறைவன் என்ன செய்ய வச்சுட்டான் உன்னை குலுக்கிறது, எனக்கு தனித்தாகத்தை அவன் கொடுத்தான், உங்களை குலுக்க வச்சு தண்ணியை அவங்களை கேட்க வச்சுட்டான், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்றிருக்கான். அவன் அவன் கர்த்தாவே இல்லை, எல்லாமே இறைவன் கர்த்தான்னு உடனே இவனுடைய சாபம் கூட பழிக்கல, தலை கூட வெடிக்கல. இவன் நல்லாவே எல்லா வேலையும் செய்யலாம், இவனு அரசனால பிடிக்கவே முடியல. இந்த திருடன் ஒரு கிட்ட எப்படி எப்படியோ திருடனே கிடைக்கல. கடைசியா வந்து இந்த திருடனுடைய மகனை கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சி அவனுக்கு அவருக்கு அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இவன் என்ன வந்து எப்படி என் மகனை வந்து தண்டிக்கலான்னு ஒரு கேள்வி கேட்டான். அரசன் எப்படி தண்டிக்கலான்னு கேட்ட உடனே அவன் தலை சுக்குநூறா வெடிச்சிருச்சான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன நினைக்கணும், இதுவும் இறைவன் செயல், கடவுள் தான் கர்த்தா, கடவுள் வந்து பிடிக்க வச்சாரு, கடவுள் வந்து என் மகனை கொல்ல வச்சாரு முடிவெடுத்துட்டான்னு வச்சுங்க, அவங்க அப்பயும் ஒன்றும் ஆயிருக்காது. எப்ப வந்து அவன் தேவைக்கு அவன் மாத்திக்கிட்டானோ அப்பவே அந்த சாபம் படிச்சு தலை வந்து சுக்குநூறா வெடிச்சதா அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதையில நாம பொறுப்பெடுத்துக்கிட்டா நாம தான் சரி பண்ணுவோம். எங்கேயுமே நம்ம புறத்துல வந்து நம்ம பொறுப்பெடுத்தா மட்டும்தான் நல்ல செயலை நம்மளால செய்ய முடியும், நம்ம சமுதாயத்தை நல்லா வச்சுக்க முடியும். இப்ப நாம ஒரு பொறுப்பெடுத்தாதே ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும், ஜூம் மீட்டிங் நடத்த முடியும். இந்த பொறுப்பு அகத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம நோக்கமே தவிர, அகத்துக்கு பொறுப்பு எடுக்காதவரும் நம்ம நம்மளே கிடையாது, எல்லாம் இறைவனுடைய கர்த்தா. எனக்கு என்ன என்ன இந்த காம சிந்தனையே அது தானா வருதுன்னா, அது இறைவனுடைய கர்த்தா, நான் நினைக்கல, இறைவனுடைய கர்த்தா தானா வருது. நீங்க பொறுப்பெடுக்காம இருக்கிறவர்களும் எல்லாமே ஆற்றை போல புதிய நீரோட்டமா இருக்கக்கூடிய ஒரு புதிய உணர்வுகள் தான் எல்லாமே, அங்க எல்லாமே மன தூய்மை தான். புறத்துக்கு நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்முடைய நம்ம முடிவெடுத்தலும் நாம் இயங்குதலும் நம்முடைய விருப்பத்தின் பேர்ல நம்ம செயல நம்ம செய்யணும்.
அந்த அந்த ஒரு அது 1% 2% அது கணக்கு கிடையாது. அதையும் நம்ம இறைவன் ஒப்படைச்சிட்டோம்னா இந்த நம்ம எதையுமே சரி பண்ண முடியாது, நம்மளுடைய முயற்சிங்கிறதே ஒண்ணு இல்லாம போகும். இங்கதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்படி சூழ்நிலைனா இருக்கலாம், நம்ம முடிவெடுத்தலும் நம்ம செயலும் நம்ம கையில இருக்குதுங்கும் போதுதான் நாம பொறுப்படுத்த முடியாது, நிர்வாகம் பண்றது நல்லபடியா பண்ண முடியும். அதை எடுத்துட்டு அகத்துக்கு இந்த இதை எடுத்துட்டோம்னா நமக்கு அங்க எந்த பொறுப்புமே இல்லை அப்படிங்கும் போது நம்ம அதுல இருந்து டோட்டலா லிபரேஷன். இத நான் இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான், ஒரு 2% எவ்வளவு வேணாலும் பர்சன்டேஜ் இருந்து போட்டோம், நம்ம கையில இருக்கிறத நாம தான் பொறுப்பெடுக்கணும், நாம தான் சரியான செயல் செய்யணும். ஓகே, உங்க பகிர்ந்தல் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப தேவையான ஒண்ணு. நன்றி நீலகண்டன். Thank you, Mara. Thank you. நன்றி. உங்களை மியூட் பண்றேன் நீலகண்டன். புவனா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு சின்ன டவுட், சரணாகதி பத்தின புரிதல் வந்து அகத்துக்கு நம்ம எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம், அந்த ஃப்ளோ லைக் ரிவர்ங்கிற மாதிரி புரியுது, புறத்துக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறதும் எனக்கு புரியுது. ஆனா ஒரு சின்ன டவுட், இப்ப நம்ம என்னோட புரிதல் தாட்டை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் கேட்டோம் பண்ணோம் எல்லாமே தான் வந்து நமக்கு தாட்டா வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சிருக்கிறேன். அப்போ அந்த தாட் இப்ப அகத்துல எனக்கு ஒருத்தவங்களை பார்த்தோ இல்ல ஒருத்தவங்க பேசினதுனால எனக்கு அவங்க மேல கிரியேட் ஆன ஒரு ஃபியர், அவங்க பக்கத்துல இல்லாதப்பயோ பக்கத்துல இருக்கப்பயோ எல்லா டைமும் வந்து அது என்ன ரொம்ப பெஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப அடிக்கடி அந்த தாட் வந்துகிட்டே இருக்குதுன்னா அது அகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அப்ப வந்து நான் அது தேவைன்னா மட்டும் எடுத்துக்கணும், சரி இதை எப்படி அவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்ரோச் பண்ணணும் இப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா அது அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வர்றப்பயே ஒரு பயமும் அந்த பயத்தால என்னோட எமோஷன்ஸ் என்னோட பாடியில வந்து சில சேஞ்சஸ் வர்றத நான் எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி நான் அதை மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து அது நம்மளுடைய திட்டமிடுதல் எல்லாம் புறம், எல்லா திட்டமிடுதலும் புறங்கள என்ன பண்ணலாம், ஆனா அகத்த வந்து நம்ம திட்டமிட முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எண்ணம் தான் வரணும், இந்த எண்ணத்துக்கு அப்புறம் இந்த எண்ணம் வரணும், அப்படி எந்த திட்டமிடலும் அகத்திற்கு வேலை செய்யாது, நாங்க சரணாகதி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஒரு உணர்வு உணர்ச்சியா மாறுது அப்படின்னா எப்ப மாறும் அப்படின்னா நாம உள்ள நம்ம நம்முடைய முயற்சி எடுக்கும் போதுதான் அது உணர்ச்சியா மாறும், நம்முடைய போராட்டம் வரும்போது அது உணர்ச்சியா மாறும். இப்ப ஒரு பயம் வருது, ஒருத்தரை பத்தி நினைக்கும் போது நினைக்க தாட் வருது, அதுக்கு அது தொடர்ந்து ஒரு பயம் வருது அப்படின்னா இது வரக்கூட நம்ம நம்ம இயற்பே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வரக்கூடாதேங்கிற ஒரு எண்ணமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நாம அது சரிதானே நினைச்சு உள்ள போராட்டம் ஆரம்பிச்சோம், ஆமா அது சரிதானே நினைச்சு போராட ஆரம்பிச்சோம்னா தான் அந்த உணர்வு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் உற்பத்தி பண்ணி உணர்ச்சியா மாறும். பயம் கோபம் எல்லாத்துக்கும் உடம்பு ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி வருதுன்னா நாம அதனோட ஒரு விருப்பு விருப்பு காட்டும் போதுதான் அது வந்து நீடித்து கெமிக்கல் ரியாக்ஷனா மாறும். சரிங்க, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் அது நேச்சர், அது உள்ள ஓகே. இது சம்பந்தமா நம்ம வெளியே அவர் வந்தார் அவர் இப்ப வரல போது கூட வருது, நீங்க வந்தா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இருக்கிற கவனம் ஒண்ணுதான், அந்த கவனம் புறம் நோக்கி இருக்கிறது தான் நம்ம செயலுக்கு வந்து வெற்றி கொடுக்கும். சரிங்க, ஓகே. இப்ப அது நீங்க சொல்றது வந்து தாட்டை வந்து நம்ம திங்கிங்க்கு எடுத்துட்டு போனா மட்டும்தான் நமக்கு உள்ள பாடியிலேயே கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறீங்களா? ஓகேங்க ஐயா, ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா, உங்களை மியூட் பண்றேன். தேங்க்யூ மேம். சுதீஷ் சார், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு ஈகோ வருது, ஈகோ இருக்கு, யாரோ நம்ம நம்ம நம்மளை வந்து ஒரு ஒரு பொருட்படுத்தாம இல்ல வேற யாருக்கோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க வேற யார்ட்டையோ பேசுறாங்க, அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஹர்ட் ஆகுது, ஒரு பெயின் வருது. ஓகேங்களா, நம்ம சரணாகதி சொன்னாலுமே சரணாகதி இது ஏன் செய்யல அப்படின்னாலும் அந்த பெயின் இருக்க தானே செய்யுது, பெயின் இருக்கு, அதை தாங்க முடியல, அதுக்கு என்ன பண்ண முடியும், பெயின் இருக்க தானே செய்யுது அந்த டைம்,
அது தாங்க முடியாமையும் இருக்கு அந்த டைம். அது ஈகோ, ஈகோ நம்ம ஈகோ பாதிக்கும் போது ஒரு பெயின் வருது. இது நேச்சர் தானே, அது நேச்சர் தான் வருது. தாங்க முடியல அந்த டைம்ல, உங்களால தாங்க முடியல, பெயின் வந்துருச்சு. இது வரக்கூடாது போறேன்னா இன்னும் அதிகமா நீடிக்கும். இருக்கிறதுல பெஸ்ட் அது வந்துருச்சு. இது நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்படி யாரும் வந்து உங்களன்னு இல்ல மத்தவங்க மத்தவங்க யாராவது சொன்னாலும் கூட அவங்க ஈகோவும் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கும் பாதிக்கப்பட்டு இது உங்களுக்கும் இல்ல எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம அப்ப நமக்கு வருகிறதுல அதிகமால போகும். இருக்கிறதுல பெஸ்ட் வந்துருச்சு, அதை ஏத்துக்குங்க. இது வந்தது வந்தது நிஜம்தான், நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா நம்ம இயல்பிடுந்து வந்திருக்குது அது. அதை நீங்க ஏத்துக்கும் போது வழி இல்லைன்னு ஏத்துக்கும் போது அதுவும் கடந்து போகும். ஆனா நீங்க வந்து இது வரக்கூடாதுன்னு போராடும் போது இருக்கிறத விட அதிகமாகும். இன்னொன்னு, நீ ஒரு காரியமே சாதிச்சிட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஈகோ வருது, பாரு நான் சாதிச்சிட்டேன்னு வருது. இது கூட தன்னால வந்தா தப்பே இல்லை, நீங்க அதை வளர்க்க வேணாம். உள்ள தன்னால நீங்க கூட்டுறல, அதுவா வந்தா கூட வந்தா வந்துட்டு போட்டோம். அந்த ஈகோவும் வரக்கூடாது நினைச்சீங்கன்னா அதுவா தான் நம்ம இருப்போம். எது தோன்றினாலுமே நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறது தான் ஒரே தீர்வு. நாம கையனு வச்சிங்கனாவே உள்ள சரி பண்றதுக்குன்னு ஒரு அணளவும் முயற்சி கொண்டு போனாலுமே அது மேலும் சிக்கலைத்தான் உருவாக்குமே தவிர அதுக்கு தீர்வு கிடைக்காது. உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, உங்களை ஒருத்தங்க திட்டாங்க, அது வலியா இருக்கு. வலி ஏற்படுவது யதார்த்தம், இது நேச்சர். உங்களுக்குன்னு இல்லை, மிகப்பெரிய ஞானிக்காக இருந்தா கூட அப்படிதான், யாருக்காக அப்படிதான் இப்படிதான் இருக்கும்னு ஏத்துக்கும் போது அது கடந்து போறதுக்கான அனுமதி நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அந்த கடந்து போறதுக்கான அனுமதி நம்ம கொடுத்துறோம், அந்த இயக்கத்தை நம்ம குறுக்கிடுறது இல்ல. புரியுதுங்களா? சரி, நீங்க மியூட்ல இருக்கீங்க. அப்படி அவர் அன்மியூட் பண்ணுங்க. இல்லையே, ஆமா, அவரு போராடல நம்ம நம்ம கையில இல்ல சிச்சுவேஷன், அது தானா வர்றதா, இதெல்லாம் புரியுது, எல்லாமே புரியுது. எல்லாமே ஒரு சைட்ல ஓடிட்டு தான் இருக்கு, இருந்தாலும் பெயினும் இருந்துகிட்டு தான் இருக்குங்க. அதுவும் உங்களை வந்து நீங்க சீக்கிரமா கடந்து சீக்கிரமா கடந்து. ஆனா இதுல இது என்ன சிச்சுவேஷன், நம்ம கூடயே இருக்கிறதுனால இப்ப அந்த சர்டன் பர்சன் இல்ல அந்த சர்டன் சிச்சுவேஷன் நம்ம கூடயே இருக்கிறதுனால அது ரொம்ப நேரம் நீண்டிச்சுட்டு போயிட்டு இருக்குன்றதுதான் எனக்கு. இல்ல இல்ல, ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்க அவங்களை பார்க்கக்கூடிய கோணத்தை கூட மாத்திக்க. நான் வந்து சூழ்நிலைகள் மாறாது, நாம அதை அடிபடாம இருக்கிறது அப்படிங்கறத பாக்கணும். உங்க கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு ஈகோ ஈகோ வந்து திருப்பி வகையில அவங்க ஈகோ தூண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்படித்தான் ஏத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அவங்களை வந்து பாதிக்கிறது கூட பாதிக்காம. அது ஒரு கதை கூட அவங்க ஐயா சொல்லியிருப்பாங்க. ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரு அப்பா ரெண்டு குழந்தைகளோட வந்துட்டு இருக்காரு. அந்த குழந்தைகள் வயசு பாத்தீங்கன்னா ஒரு 10, 8, 10 அப்படி இருக்கும். பிள்ளைங்களோட தொந்தரவு இவ்வளவுதான் இல்லை. ஒருத்தங்க ஒரு அவர் அம்மா தூங்கிட்டு இருந்தாரு, முடி பிடிச்சு இருக்கிறது. ஒரு ஒரு பெரியதான் அவளை போய் குத்து குத்திட்டு வர்றது கண்ணத்துல, இப்படி எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா அவங்க அப்பா எதுவுமே சொல்லாம கண்மூடியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பேசஞ்சர் பாக்குறாரு, ஏப்பா உங்க குழந்தைய இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ கம்மி வந்து கட்டிக்க மாட்டியா, இழுத்து வச்சு உட்காந்து ரெண்டு அடி கொடுக்க மாட்டியா சொல்லி கேக்குறாரு ஒரு பேசஞ்சர். அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா என் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கு. என்னுடைய மனைவி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்க வந்து வெளியூருக்கு பிள்ளைங்க ஸ்கூல் கூட்டிட்டு போன இடத்துல ஒரு ஆத்துல வந்து ஒரு இதுல தண்ணியில இறங்கி இறந்துட்டாங்க. அவங்க பாடிய வாங்க தான் போயிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு அதை பத்தி அம்மா இருந்தது கூட தெரியாம வந்துட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கண்டிஷன் உங்களை கண்டிக்கிறது தெரியல அப்படின்னு அந்த குழந்தை மேலே உங்களுக்கு ஒரு பரிதாபாயிடு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா தொந்தரவு பண்ணா கூட முத பாதிச்சது இப்ப பாதிக்கல.
இப்ப நிகழ் இந்த இடத்துல என்ன சொல்ல வர அப்படின்னா, நிகழ்வுகளில் மாற்றம் இல்லை, பார்க்கும் கோணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லை. முதல்ல அந்த பிள்ளைங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு, இப்பயுமே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. நிகழ்வுகளில் மாற்றம் இல்லை, நம்ம பார்வையை கோணம் மாறி இதே மாதிரி பாருன்னு சொல்ல வரல. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, உங்களை பாதிப்பு உள்ளாகிறாரு பாத்தீங்களா, இவர் இப்படித்தான், இவரை நம்ம மாத்த முடியாது அப்படின்னு அது முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா உங்களுடைய பாதிப்பு இல்லாம போயிடும். அவரை அவரே நீங்க வந்து அவருடைய குறை நிறையோட ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவரை நம்ம திருத்த முடியாது மாத்த முடியாது, இவர் இப்படிதான் பேசுவாருன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் வெண்ணாயிடுவோம், அந்த பாதிப்பு வந்து விழுப்புணும். இன்னும் சொல்லணும்னா, நீங்க அவங்களை உங்களை பாதிப்பு ஏற்படுத்துறவங்களுக்கு பைத்தியகாரத்தனமா நடத்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வச்சுக்கீங்க, அந்த பாதிப்பு நீங்க சீக்கிரம் விழுப்புங்க. நான் விடை பெறுகிறேன். நன்றி நன்றி. Thank you very much உஷா. சதீஷ் வந்திருக்காரு. சதீஷ் வந்திருக்காங்க. சதீஷ் உங்களை அன்மியூட் பண்றேன். ஆ ஜீவமணி சார், சரவணன் சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். ஆ சார், ஒரு அகச்சரணாகதி பத்தி ஒரு சின்ன கேள்வி. இப்ப நம்ம அறிவு வச்சுதான் அகச்சரணாகதி, நம்ம அறிவு வச்சுதான் இந்த சரணாகதிக்கு போறோம். ஒரு கட்டத்துல அறிவு விட்டுறோம், இனிமேல் இதுல வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த அறிவு எல்லாத்துக்குமே அகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, அதை ரெகுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இத விடுறதுங்கிறது சொல்றது ஈஸியா இருக்குது, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனுடைய இந்த விடுறதனுடைய ரிசல்ட நம்ம கண்கூட பார்க்க முடியுமா? சார், இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. நம்பிக்கை, அது இந்த ஐயாவுடைய அணுகுமுறைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு சரணாகதி ஏற்படும். அந்த காலத்துல பாருங்க, ஆரம்பத்தில் எத்தனையோ பெரியவர்கள் வந்து எல்லாம் இறைவன் செயல்னு ஒரு சரணாகதி ஆயிடுவாங்க. அது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில சரணாகதி ஆயிட்டாங்க. அதுல தீவிரமா அது வந்து முழுமையாக ஆயிட்டாங்க. அது சந்தேகமே இல்லாம, துளியலவும் சந்தேகம் இல்லாம ஆயிட்டாங்க. நமக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து, அறிவியல் வளர்ந்த காலகட்டத்துல வந்து, நாம வந்து அப்படி சரணாகதி அடைய முடியாது. ஏன்னா நம்ம கேள்விகள் நிறைய இருக்கு, ஏன், எதற்கு, எப்படிங்கிற நிறைய கேள்விகள். அப்ப வந்து இந்த அறிவை வச்சுதான் உள்ள ஒண்ணும் பண்ண முடியலங்கிறத நம்ம அறிவை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நாம இப்ப கூட என்ன சொல்றோம், கண்டுபிடிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க சரணாகதி அடைய முடியும். இப்ப நீங்க வந்து உடம்படியில அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே மேலோட்டமா பார்த்து நாம வந்து அறிவை வச்சு சாதிக்கலாம் இருந்தாலும் இவங்க விட சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க விட முடியாது. அறிவை வச்சு சாதிக்க முடியாதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்க முயற்சியே இல்லாம தானாவே இந்த விடுதல்கள் ஏற்பட்டு. அதுதான் இந்த ஒரு உதாரணம் சொல்லணும். ஒரு கிணறு, ஒரு ஆழமான குளம், கீழே ஒரு ஆபரணம் இருக்கு. நம்பிக்கையின் அடிப்படையில் சரணாகதிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலே தான் குதிச்சிடுறது. அறிவின் அடிப்படையில் அடையிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எல்லை வரலும் நம்ம அறிவு கொண்டு படியில இறங்குறோம், கீழே இறங்குறோம், ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்குறோம். எதுவரில் வாய் வரையும் போறோம், மூக்கு மூக்கை தாண்டும் போது அது மாதிரி இறங்க முடியாது, நம்மளால நேரம் இறங்க முடியாது. மிதவி மிதவி இதுல என்ன, நம்ம தலைகளாக தான் போயிடும். அது அதுதான் சரணாகதி. ஆட்டோமேட்டிக்கா அறிவுடைய எல்லையை புரிஞ்சிட்டோம்னா, அதுக்கு மேல அறிவு வந்து உதவாதுன்னு எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சரணாகதிங்கிறது நம்ம கயிறுகளை புரிஞ்சுக்கிறோம். நம்ம அறிவுக்கு அந்த வேலை இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சரணாகதி போட்டு. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் விட முடியும், அதாவது புரியாம விடுறதுன்னா அது நடக்காது. அதுக்குதான் இந்த புரிதலே கொடுத்துருக்கோம். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நம்ம மனசை வச்சு மனசை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க. அது சம்பந்தமான கேள்வின்னா, அது சம்பந்தம் புக்ஸ் எல்லாம் இருக்கு, படிங்க. ஐயாவுடைய கேம்ப் இருக்கு, அதை பாருங்க. கேம்ப் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அறிவை வச்சு மனசை சரி பண்ண முடியுமாங்கிறத பாருங்க. நீங்க முடியாதுங்கிற முடிவுக்கு வரும்போது நீங்க விடுறதுங்கிறது சாதாரண விஷயம் மேடம். அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, இயல்பு, இந்த இயல்பு வந்து மாத்திக்க கொஞ்சம், அதாவது அறிவு அங்கே வேலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த இயல்பை வந்து மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப திரும்பவும் சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கு,
அந்த இயல்பு அந்த பக்கம் போகாதன்னு ஒரு கான்சியஸா சொல்றதுக்கு அது அது சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு நிமிஷம், இயல்பை நம்ம மாத்தவே முடியாதுங்கிறதான் தீர்வு. உங்க இயல்பை நீங்க மாத்த முடியாது. இல்ல, நான் இயல்புன்னு சொல்றது அறிவு. அறிவு வந்து அங்க வேலை செய்யாத, மனசுல அங்க வேலை செய்யாதுன்னு அந்த அறிவுக்கு அறிவு சொல்றதே கஷ்டமா இருக்கு. அந்த ஆனா ஆக்சுவலா அது ஒரு என்டிட்டி தான், அறிவுன்றது ஒரு என்டிட்டி தான். அந்த அறிவு வந்து மனசுல வேலை செய்யாதுன்னு அதே என்டிட்டி திரும்ப சொல்லுது. அது மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா செல்ஃப் கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு நாமே மிரரை பார்த்து நம்மளுக்கு நாமே அதை சொல்ற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல அதை வேலை செய்யாம முயற்சியும் விட்டாச்சு. இப்ப அது சில சமயம் வேலை செய்யுது, சில சமயம் வேலை செய்யாமையும் போயிருது. இப்ப என்ன பிரச்சனைனா, அது ஒரே என்டிட்டி, இன்னொரு என்டிட்டி எப்படி பேச முடியும்? பேச முடியாது. ஒரே என்டிட்டி அந்த அறிவை போய் அறிவிட்டு வேலை செய்யாது சொல்லக்கூடாது. அறிவு புரிஞ்சுக்கணுங்கிறேன். இந்த அறிவு புரிஞ்சுக்கிட்டு தான் விடணும், அதுவா தான் விடணும். இப்ப அது வந்து வேலை செய்யாத கமாண்ட் கிடையாது. இப்ப நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க, நீங்க வந்து ஜன்னல்கிட்ட போய் கதவு நினைச்சு திறந்து பாக்குறீங்க, அந்த பக்கம் வெளியே போக முயற்சி பண்றீங்க. இது கதவு இல்லப்பா, ஜன்னல், இதுல வெளியே போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கீங்க, அடிக்கடி போய் முயற்சி பண்ணுவீங்களா? இல்ல. அது மாதிரி இந்த மனசை வச்சு மனசை சரி பண்ண முடியாதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அங்க வந்து அந்த முயற்சியை கொண்டு போக மாட்டீங்க. எப்படி ஜன்னல்கிட்ட போய் கதவு நினைச்சு நம்ம வெளியே போறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோமோ, அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரணாகதியை பற்றி டாபிக்ல நான் வேற பேசிட்டேன். சரணாகதியை பற்றி சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அகத்துல எல்லாத்தையும் விட அகச்சரணாகதி வந்த பிறகு எல்லா இமோஷன்ஸும் எல்லா ஃபீலிங்ஸும் டியூரேஷன் ரொம்ப குறைவா இருக்கு மனதுல வருது. ஆனா நானா வருவேன்னு சொல்ல இயலாது, நான் பாக்குறேன்னு சொல்ல இயலாது. அந்த அழுத்தமும் குறைய, டியூரேஷனும் குறைய. ஆனா அடுக்கடுக்கா எண்ணங்கள் வருது, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இமோஷன்ஸும் வருது. ஆனா போய்கொண்டே இருக்குது. இந்த புறத்துல எனக்கு செய்ய வேண்டிய செய்யறதுல கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ நான் என்ன எந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த அவர் முதல் பேசினார் இந்த எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து பார்க்க அவங்க ப்ரூவ் பண்றாங்க, நீங்க கையை தூக்க நெக்க முதலே கையை தூக்குறதுடைய மசில்ஸால் ஒர்க் பண்ணுதோ இஸ் ஹேப்பனிங்ன்றது அது எங்களுக்கு தெரியாது. பட் புறத்துல நான் ஐயா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க பிறகு எந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த என்னால் ஆன முயற்சியை செய்கிறது, மற்றாக்கள்கிட்டையும் கேட்டு முயற்சி செய்கிறது, அதுலயும் சரிவராட்டிக்கு அதையும் அப்படியே பொறுத்துருவேன், அதையும் அப்படியே ஜஸ்ட் லெட் கோ. அப்ப ஒரு கட்டத்துல அகத்திலையும் விடுபடுது, புறத்திலையும் விடுது, எந்த கையில ஒன்றும் இல்லையன்று. இது சரியா? சரிதான். அதாவது புறத்துல வாய்ப்பு இருந்தாலும் செய்ய முடியும், மாற்ற முடியாது. புறத்திலையும் ஏத்துக்கதான் வேணும், ஏத்துக்கலாம் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க வேண்டியதுதான். பார்த்து அதுக்கும் செய்யறதெல்லாம் செய்தா பிறகு கையை விட வேண்டியதுதான். அவசியமே கிடையாது.
ஓகே ஓகே, அது சரியா? அது ரொம்ப சரி. நான் இத்தனை வருஷமா தேடி கொண்டிருந்தேன், எனக்கும் மெடிடேஷனுக்கும் சரி வராது. ஸோ என்ன பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு மெடிடேட் பண்ணாட்டிக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு. ஸோ இப்ப எனக்கு விளங்குது, மெடிடேட் பண்ண தேடுதல் இல்லை. இப்ப மெடிடேட் பண்ணணும், அது செய்யணும், கொஞ்சம் ஆசை இருக்குதான். நீங்க சொன்ன சர்வரூப தியானம் அது இதெல்லாம் நம்ம செய்தா நல்லா இருக்கும் போல இருக்குது, ஆனா சுத்த போட்டாலும் வருது இல்ல. ஸோ அதை இம்பிட்டாச்சு. நீங்க சொல்றேன், மன அழுத்தத்தின் நேரம் குறையுது, மன அழுத்தம் குறையுது, மற்றவங்கள வார கோபம், அவங்கள வார மனத்துல ஒத்துக்கொள்ளாத தன்மை எல்லாம் குறையுது. சில வேளை பார்த்தா வீட்டை காமெடி சேனல் போற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் காமெடியா தெரியுது. காமெடி சேனல பார்த்துட்டு அப்படியே இருக்கிறோம். சோ ஓவரால் இட்ஸ் தி டியூரேஷன் இஸ் லெஸ் அண்ட் லெஸ் பெயின்ஃபுல். அப்படி பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும் அக்செப்ட் பண்ணி கொள்றேன். அருமை அருமை அருமை, நல்ல விடுவிலையோட இருக்கீங்க, சூப்பர். டாக்டர்ஸ் மேல கம்மின்னு ஒரு சீல் குத்திரலாம். நீங்களும் கேட்க வேணுமோ ஐயா, சரவணன் ஐயா, ஜீவமணி சார், யாரும் என்ன லெவல் எப்படி இருக்கணும், என்ன இப்ப நிறைய பேர் நம்ம இப்ப இதுல இப்ப எனக்கும் அந்த அனுபவம் தான். அதாவது ஒரு அந்த சில சமயங்கள்ல புறத்துல நமக்கு ஒரு அவமானமோ அல்லது நம்மளுடைய செயல்கள்ல வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறப்போ நம்ம அதை அந்த இடத்துல நம்ம எப்படி செய்யணுங்கிறத யோசிச்சு பண்றது வந்து புறச்செயல், புறத்துல நம்ம இது பண்றோம். ஆனா இயல்பாவே நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்மளுடைய மனம் வந்து ஒரு நம்மளுடைய அந்த நான்கிற உணர்வோட அட்டாச் ஆகி நமக்கு ஒரு அகங்காரத்தை கொடுக்குது, ஒரு அகந்தை சிந்தனையை நமக்கு கொடுக்குது. இப்ப நம்ம அந்த சூழ்நிலையோட நம்ம எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் ஆகுற வரைக்கும் நமக்கு அந்த அந்த வேதனையோ அந்த சம்பவத்தினுடைய நினைவோ நம்ம அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா எப்ப வந்து நமக்கு இது இந்த சூழ்நிலையில நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு காணல் நீர் தான், அதான் அந்த ஒவ்வொரு கணத்திலையும் நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு அரிதாரம் பூசுறது வந்து காணல் நீர். ஆனா நம்ம அங்க இருக்கிறது ஒரே ஆள் தான், அங்க இருக்கிறது நம்ம இருக்கோம். அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இது இதுல அட்டாச் ஆகாம இதுல பற்று இல்லாம நம்ம அதை கடந்து போகும்போது அது இயல்பாவே அதுல இருந்து விலகிடுது. அது அதுக்கப்புறம் ஒன்னும் நமக்கு அங்க நமக்கு அதை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேதனைகள் இது எல்லாமே அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து இங்க நமக்கு இந்த சூழ்நிலைக்கு இந்த நேரத்துல இந்த நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி உள்ளுக்குள்ள இன்னர் பர்சனாலிட்டி
டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகுறப்போ அதில் அந்த இது சூழ்நிலைக்கு அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகும்போது இதனுடைய வேதனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல நம்ம இது பண்ணிட்டு ரியலைஸ் பண்ண உடனே அது கிராஜுவலாக அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க நம்ம போயிடுறோம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம அந்த இப்போ நிறைய பேர் அதில் சொல்கிறப்போ எனக்கும் அந்த இது உண்டு. அதை நம்ம அந்த எவ்வளோ தூரத்துக்கு அந்த வேதனை அல்லது நம்ம குறிப்பாக வந்து நம்மளுடைய அந்த ஈகோ கிராஷ் பண்ணுறப்போ, அதாவது நம்மளை நாலு பேர் திட்டிட்டு நாலு பேர் அந்த இதில் பண்ணுற ஒரு பத்து பேரை வச்சு நம்மக்கிட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் சொல்ற அந்த எக்ஸ்போஷர் வரும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஓகே நம்ம பண்ண வேலையில் ஏதோ ஒரு குறை இருக்கு, இல்லை நம்ம இன்னும் சரியாக கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம புறத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இது தேவையில்லை. இந்த அட்டாச்மெண்ட் வந்து கிராஜுவலாக அதில் ரெடியூஸ் ஆகும்போது அது அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கு. ஸோ இங்கே அட்டாச்மெண்ட்ஸ் தான் வந்து இதாக இருக்குது. அது நம்மளுடைய புரிதலில் வரும்போது அது கிராஜுவலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்னரில் வந்து நமக்கு ஒன்றுமே வேலை இல்லை, அதில் எல்லாமே வந்து தானாக வருது தானாக போகுது. அங்கே இயல்பு வந்து அதோடைய ஓட்டத்தில் அது பாட்டுக்கு இருக்குது. அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த பார்ட்டிசிபேஷனும் இல்லை அப்படிங்கிற புரிதல் வரும்போது அங்கே டிட்டாச்மெண்ட் வந்து இயல்பாகவே நடக்குது. இது சரிங்களா? இது நான் சொல்றது அது அகத்துல வந்து டிட்டாச்சா இருக்கணும், புறத்துல அட்டாச்சா தான் இருக்கணும். அட்டாச்சா இருந்தா தான் புறத்துல வேலையை நம்மளால செய்ய முடியும். ஆமா, அது நம்ம அவுட் சைடு வந்து இந்த பர்சனாலிட்டி இந்த பாடி வச்சு தானே செய்யறோம். அப்ப கரெக்ட் தான். ஓகே ராஜாராமன், தேங்க்யூ. ஸோ இப்போ ஆல்ரெடி நல்ல டைம் கிராஸ் ஆயிடுச்சு, வி வில் க்ளோஸ் திஸ் அப் நவ். பட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்னே கேட்டுக்கிறேன். பிகினிங்ல வந்து கரோனாவை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன், அது நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இப்போ வந்து உல்டா கேள்வி கேட்கறேன், அதே கரோனா ஐ மீன் சரணாகதியை பத்தி. சரணாகதினா எனக்கு புரியல இது வரைக்கும் அப்படின்னு யாராவது சொல்ல விரும்பினீங்கன்னா ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பதில் சொல்ல தேவையில்லை. எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு தான் இந்த கேள்வி. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோ, கேள்வி ரிப்பீட் பண்றேன். சரணாகதினா எனக்கு புரியல இது வரைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஹேண்ட் ஸ்ட்ரைஸ் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சார் 2 நிமிஷமா டைம், 2 நிமிஷம் எனக்கு என்னன்னா யாராவது கை தூக்குனாங்கன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லலன்னு தான் அர்த்தமே தவிர அவங்க மேல தப்பு முடியாது. அடுத்து நம்ம என்ன அணுகுமுறை வேற மாதிரி நம்ம மாத்தணும். ஏன்னா வந்து கேட்டுட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த போயிட்டு வரும்போது நினைச்சேன் இப்படி கேட்டிருக்கணுமோ அப்படின்னு. ஓ பரவாயில்ல சார், எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. It is good. So, நேத்து மீட்டிங்க்கு இது ப்ரமோஷன் கொடுக்குதுல்ல? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாம ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு அந்த ஐடியா புரிய வைக்கணும்ங்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு சார். அது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி சார். ஃபீட்பேக் இஸ் குட். என்ன எஸ்டர்டே மீட்டிங் நம்ம பேசும்போது இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது. ஓகே ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடுறேன். அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்டிங்.